தெரியலையே. ஐ திங்க் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சைன் இன் டு சாட். வணக்கம். ஸ்பாரோ வணக்கம், டிகே வணக்கம், கதிர் வணக்கம், உல்ஃப் வணக்கம், சூர்யா வணக்கம், தினேஷ் வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம ஃபேவரட் டாபிக் கைலாச மாஃபியாஸ். ஈஸ்வர் மயில்சாமி வணக்கம். வணக்கம் லோகேஷ், வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம். யார் டார்க் கேட், வணக்கம் தாத்தா. யூ கண்டினியூ பண்ணலாம்ப்பா, கண்டினியூ பண்ணலாம்ப்பா. லோகேஷ் ப்ரோ வாங்க, வணக்கம் ப்ரோ, வாங்க ப்ரோ. இப்போ தான் வீசியில் பேசிட்டு வந்தோம், அவர் இங்கே வந்து வணக்கம் ப்ரோன்னு சொல்கிறது. கார்த்திக் டிப்ஸ் ஹாய் வணக்கம். வார்கை கேமிங் வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த பாட்டு வந்து பழைய கைலாசால விளாண்டவங்களுக்கு இந்த பாட்டு தெரியும். நல்லாயிருக்கேன், நல்லாயிருக்கேன், சூப்பராக இருக்கேன். நடுவில் கோவிட் இல்லைன்னு எல்லாமே வந்துட்டு போச்சு. பிரகாஷ் வாங்க, கிங் கிங் ப்ரோ வாங்க. நிலவு மணியாக் ஹை தாத்தா. ஜெயபிரகாஷ்ன்றதை நம்ம இவர் கிங் அவரோட இதுவா? ஓகே, 4.2 கோயில் வந்து செய்தப்போ எல்லாத்துக்கும் வந்துட்டு தான் போச்சு. பட் எனக்கு வந்தப்போ நான் போய் ஊட்டியில் போயிட்டு என்ன பண்ணிட்டேன், ஐசோலேட் ஆகிட்டேன்.
நிதிஷ் வணக்கம். கேப்டன் ஜாக் ஸ்பேரோ சூனா இந்த டிஎன் அப்டேட்டா எங்கே நம்ம டிஸ்கார்டு இந்த டிஸ்கார்டு அனுப்பிக்கிட்டேனே போச்சே, திட்டு வாங்கிலே. ஸோ நம்ம இதில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருந்தோம். என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் தி ஆர்பி பிளேயர்ஸ் லேர்ன்ட் ஆர்பி ஃப்ரம் திஸ் பிளேஸ் இன்க்ளூடிங் மீ. எஸ் ட்ரூ, நாங்களாம் விளாண்ட சர்வர் ரக்கூன் கைலாசா தான் டாப் நம்பர் ஒன், ப்ளஸ் ஃபஸ்ட்டாக வந்த சர்வரும் அதுதான். ஸோ அவங்க வந்து ஆர்பி சர்வர்ஸ்லேருந்து நாங்கள் எக்ஸிட் ஆகிறோம்னு போட்டிருக்காங்க. பட் ஐ திங்க் திருப்பி வரணும், வந்துடுவாங்கன்னு நம்புகிறேன். ஸோ அதனால் திருப்பி அவங்க வருவாங்கன்றதை போட்டு நம்ம ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருந்தோம். ஏன் இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டேன் அப்படின்னா வந்து, ஏன்னா அது வந்து இட் மீன்ஸ் அ லாட். ஓகேவா, கைலாசான்றது லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணுற டயத்தில் வந்து, விமல் ப்ரோ வணக்கம் ப்ரோ, வணக்கம் ப்ரோ, கைலாசா ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து அந்த ரிலாக்ஸேஷனே வந்து, சி ஐ மீன் லாக்டவுன்றது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். அப்போ வந்து நம்மளோட ஒன்லி ரிலாக்ஸேஷன் வந்து இந்த கைலாசா என்டர் ஆகும் போது வர்ற அந்த லோடிங் ஸ்க்ரீன் மியூசிக் தான். அது அப்படி இருக்கும் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அது காப்பிரைட் அதுக்கு அடுத்து நிறைய பேர்த்துக்கு வந்துச்சுன்னு சொன்னாங்க. பட் நம்ம காப்பிரைட் பற்றி எனக்கு கவலைப்பட்டது கிடையாது. ஸோ அதனால் கைலாசான்றது இட் மேட்டர்ஸ் அலாட். அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து, அவங்க வந்து கைலாசா ரீபார்ன் அப்படின்னு போட்டு இது பண்ணாங்க ஜனவரி 1st. கொஞ்சம் எக்கனாமியெலாம் ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ணி கார்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து ப்ராப்பராக ஒரு ரியலிஸ்டிக் ஆர்பி வந்து அவங்க வந்து இது பண்ணாங்க. பட் நம்ம ஆர்பி கம்யூனிட்டி வந்து, பிளேயர்ஸ் வந்து அதை வந்து பெருசாக ஏற்றுக்கலை அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருக்காரு சுபாஷ் டிக்கி ப்ரோ. தெரில, அது உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ பசங்களுக்கு வந்து கன் எடுத்துகிட்டு சுடுறது இதுதான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஃபைட் எடுக்கிறது தான் வந்து அவங்களுக்கு வந்து ஆர்பி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு வந்து அதான் ஆர்பி நம்மது வந்து, இது மாதிரி அவங்க ஸ்டிக் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட் இல்லை. ப்ளஸ் அவங்களுமே அவங்க டீம்மே வந்து ரொம்ப போராயிட்டாங்க. அவங்க தான் நம்பர் ஒன் முத முத கொண்டு வந்தாங்க சர்வர்ஸை. அதுக்கடுத்து நிறைய அவங்க சப்போர்ட் பண்ணி அவங்களும் ட்ரெயின் ஆகிடுச்சு எனர்ஜி. ஸோ ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தே டிசைடட் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ மே 19 வந்து போயிடுவோம் அப்படின்ட்டு மே 1 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ராப்பர் ப்ரோட்டோக்கால் படி வந்து ஃப்ரீயாகவே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து கிரிப்டோ கிளப்னு ஒன்று வச்சுருக்கிறோம். அது ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம், நம்ம தலைநகரம் வீசியில் கூட நான் போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து தே வில் ஃபோக்கஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஒரு பேக்ரவுண்டு. நான் இதில் எப்போ ஜாயின் பண்ணேன் அப்படின்னா, லாக்டவுனுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணேன். பாலாபுரோட லைவை பார்த்துட்டு, என்னடா ஜிடிஏயில் வந்து தமிழில் பேசி ஃபன் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு ஜாயின் பண்ணி, எனக்கு விசா கிடைக்கல. அப்புறம் ரக்கூன்னு ஒரு சர்வரில் விசா கிடச்சிச்சு. அப்புறம் இருக்கும்போது இங்கேருந்து ஒரு அட்மின் வந்து அவரோட மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, இந்த மாதிரி வாய்ஸ் ப்ராசஸ் வாங்க அப்படின்ட்டு. அப்புறம் போனேன், கேட்டாங்க வாய்ஸை வச்சுட்டே வந்து, என்ன கெல பெரிய கிளடாக இருப்பான் போலையே, வயசானவனாக இருப்பான் போலேன்ட்டு. என்ன ப்ரோ வயசு அப்படின்னு கேட்டாங்க. சொன்னேன், சரி ப்ரோ வந்து விளையாடுங்க அப்படின்ட்டாங்க. இப்படி தான் வாய்ஸ் ப்ராசஸ் எடுத்தாங்க. ஹரி கேமரு, த்ரீ லிங்க், பாண்டியன் ப்ரோ ஹாஸ் பின் பேண்ட் ஃப்ரம் டிஎன் டிஸ்கார்ட் ஃபார் ஷோயிங் ப்ரைவேட் டிஸ்கார்ட் இன் லைவ். அதில் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன், நம்ம டிஸ்கார்டில் என்ன இருக்கும் ஒன்றும் இருக்காது, அது இந்த உலகத்துக்கு தெரியட்டுமே. ஸோ அதனால் இந்த அனௌன்ஸ்மெண்ட் போட்டோம் போனாமல். ஓகேவா, இது வந்து கைலாசா பற்றி அப்டேட். டிஎன் பற்றி அப்டேட் வந்து, டீம் வந்து வெறியாக விளாண்டுட்டு இருக்காங்க. ஐ மீன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கார்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கூடி சீக்கிரம் வந்து மோஸ்ட்லி இந்த எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சர்வர் அப் பண்ணி விட்டுருவோம். ஓகே, இப்போது நம்ம இதுக்குள்ளே போகலாம். இது என்ன, கேம்குள்ளே போகலாமா? கேம்குள்ளே போயிட்டே வந்து அதர் விஷயங்களை நம்ம வந்து பேசலாம். அதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து மெசேஜில் போடுங்க, நான் பார்த்துட்டு அதை என்னென்னு சொல்கிறேன். எதையோ அமுக்கணும், எதை அமுக்கணும் தான் மறந்துட்டேன். விண்டோ கேப்சர் இல்லையா, கேம் கேப்சர்னு ஒன்று இருக்கும்ல, இதுக்கு தான் அப்பப்போ வந்து லைவ் போடணுன்றது வந்துருச்சு. ஓகே, டு ஸ்டார்ட் வித் வந்து நம்ம வந்து அந்த மியூசிக்கில் இருந்து தான் பார்க்கணும். மைனர் தாத்தா ஹவ் ஆர் யூ, பிரிங் பேக் மெமரிஸ். எஸ்,
என்ன இருந்தாலும் அப்போ ஆர்பி ப்ளே பண்ண மாதிரி இப்போ யாரும் இல்லை. ஆ, அது என்னமோ உண்மை தான். சிண்டு வணக்கம், நீட் த ஓல்டு டைப் ஆஃப் ஆர்பி. அதுக்கு வந்து ஓல்டு பிளேயர்ஸ் மட்டும் இரணும் கிடையாது, அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். அது மாதிரி ஓகே, ஆர்பின்றது வந்து நாட் ஜஸ்ட் அ ஃபைட்டு, வி கேன் வாக், ஸ்டாண்ட், ஸ்பீக் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாத்துக்கும் பிடிச்ச கேரக்டரில் தான் இப்போ வந்திருக்கேன். வேதா கேரக்டர். ஏன் இந்த கேரக்டர் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, வந்து இந்த கேரக்டரை வந்து நான் பவர் பண்ணியின் கேரக்டரில் தான் முத நான் கைலாசில் விளாண்டது. வேதா கேரக்டர் வேறு எங்கேயுமே கிடையாது, ஒன்லி டிஎனில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யூயூ அந்த நம்ம டிஎன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் யூயூலையும் கைலாசிலையும் க்ரியேட் பண்ணேன். ஏன் கைலாசில் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா, யூயூவில் க்ரியேட் பண்ணது வந்து எனக்கு அந்த கேரக்டரோட டீட்டெயில்ஸ் தான் இப்போ இருந்துச்சு, அதை வச்சு க்ரியேட் பண்ணேன். நான் நாட்டக என்ப்ரோ எல்லோரும் ஒரு வீசில் உட்காந்து க்ரியேட் பண்ணோம். கைலாசில் ஏன் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா, இந்த கேரக்டர் வந்து இருந்ததுக்கு ரீசனே வந்து பாலா ப்ரோ தான். ஏன்னா அன்றைக்கி வந்து பட்டாசு பாலுன்ற பாலுன்றது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர், இன்றைக்குமே தான் ஒரு பெரிய ரவுடி கேரக்டர். அப்போ அவங்க சர்வர் அவங்க டவுன் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து, அப்போ நம்ம சர்வர் விளையாடவங்க வர்றேன் வந்தாங்க. வந்த உடனே வந்து நான் சொல்லிட்டேன் அவருக்கு, பாலா ப்ரோக்கு, ப்ரோ அப்படின்னா வந்து நான் வேதான்னு சும்மா ஒரு கிழட்டு கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன், அதை நீங்கள் வந்து பட்டாசு பால் கேரக்டராக வந்து அதை முடிச்சுருங்க, கொண்டுட்டு நீங்கள் வந்து லீட் எடுத்துக்கிறேங்க ப்ரோ நீங்கள் இருக்கிற வரைக்கும், அப்புறம் நான் வேறு ஏதாச்சும் கேரக்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்போ பாலா ப்ரோ என்ன சொன்னார், கணேஷ் வாடா, இல்லை ப்ரோ அது கேரக்டர் வந்து நல்லா என்ன சொல்கிறது, ஒரு சும்மா ஒரு கரெக்டாக போயிட்டுருக்கு ஆடியன்ஸ் மத்தியில் அப்படின்னு அவர் எவாலுவேட் பண்ணார். சி, அந்த ஜென்ரஸ் தாட்டை பாருங்களேன், வேறு ஒரு செருவர் நம்ம இன்னொரு நான் அவர்கிட்ட கேட்டுட்டு தான் சேனல்லாம் வந்து லைவே போட ஆரம்பித்தேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை அந்த கேரக்டர் வந்து நல்லாயிருக்கு ப்ரோ, நீங்கள் வந்து அதை கன்டினியூ பண்ணுங்கள், நான் வந்து பட்டாசு பாபாவே இருக்கேன் அப்படின்னாரு. அதனால தான் வந்து வேதா தாத்தா கேரக்டர் உங்களுக்குலாம் தாத்தா கேரக்டராக தெரிய வந்துச்சு, இல்லாட்டி அதை வந்து அன்னைக்கே அதை க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் வந்து கைலாசில் இருக்கிற கேரேஜு, கேரேஜ் சிஸ்டம். சரி, ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, நிறையா பிளேயர்ஸ் வந்து வந்து ட்ரை பண்ணி பார்க்கல. நீங்கள் ஆக்சுவலாக வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க, நானுமே வர முடியல, எனக்குமே டைம் இல்லை, அதான் உண்மை. இந்த ஒரு கார் மட்டும்தான் கிட்ட இருக்கு ஆக்சுவலாக அந்த சர்வரில். ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டுக்குவோம். GTA 5 server made by பாசமலை பண்ணின், கோடட் யூசிங் ஓ ப்ளஸ் ப்ளஸ் கோனா லான்ச் சூன், ஸ்டே டியூன்ட் கைஸ், திஸ் இஸ் பை நோ மீன்ஸ் ரிலேட்டட் டு TN 4.0. ஃப்ரெஷ் ப்ரோவர் வேதா பட்டாசு போல, வேதா தமிழன் ஜெய் ப்ரோ ஒரு கேரக்டரெல்லாம் மாஸ் கேரக்டர். இல்லை இல்லை, அந்த கேரக்டருக்கு நடுவில் வேதாவெல்லாம் நான் சேர்க்க மாட்டேன். ஏன்னா தமிழன் ஜெயாக இருக்கட்டும், மிஸ்டர் ப்ரெஸ்ஸியாக இருக்கட்டும், ஏன்னா பிரசிடெண்ட்டோட அந்த இந்த கேரக்டர் பேர் என்ன, பிரசிடெண்ட்டோட கேரக்டர் ஒன்று இருக்குங்களப்பா, பில்லா, பில்லா கேரக்டரு, பட்டாசு பால் கேரக்டரு, இதெல்லாம் வந்து மற்ற கேரக்டர்ஸ்லாம் நான் அதிகமாக நான் இன்ட்ராக்ட் பண்ணதில்ல. MDFஓட கேரக்டரு இதில் வந்து செம ஸ்ட்ராங், ஓகே, அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அப்படி உள்ளே போனோம்னா, ஆ சாயங்காலம் உள்ளே போகிற மாட்டோம், இவ்வளோலாம் சண்டேலாம் போட மாட்டோம், பேசி தான் ஆர்பி பண்ணுவோம். அதுவே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கோம் அந்த டயத்தில். அப்புறம் நிறையா சர்வர்ஸ் வர 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 அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இருந்தது. என்னடா அது, கையில் பம்பெல்லாம் எடுக்கிறான்டா பாவம். ஸோ எப்படி பண்ணியிருக்காங்க பாரு. சி, இதெல்லாம் இது வரைக்கும் எந்த சர்வர்லையும் இன்னும் ஐ திங்க் ட்ரை பண்ணலன்னு நினைக்கிறேன். இது மாதிரி பம்பை எடுத்து உள்ளே போடுறதுலாம், இதெல்லாம் மேபி டிஎனில் பாசிபிளான்னு தெரில, விசாரித்து பார்ப்போம். பெருசு ப்ரோட்ட தாத்தா மிஸ்ஸிங் சுடி ப்ரோ, டக்கரு மொட்டை சிவாண்டால் வின்வில் தேவர் பேக், வருவாங்க வருவாங்க வருவாங்க. இது எப்படி வெளியே எடுக்கிறது இல்லையே, டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு கேன் வாங்கி வச்சுக்கலாம். பிரீமியர் பத்மினி. ஸோ முத முத வந்து நான் வந்து, சி இது வந்து ஒரு ஷார்ட் லைஃப் டே, ஒரு ஹாஃப் அன் அவர் மேக்ஸிமம், அவ்வளோதான். ஓகேவா, முத முத நான் வந்து அந்த இங்கே விசா கிடச்ச உடனே என்ன பண்ணோம், நம்ம இங்கே வந்து இறங்குவோம் இல்லையா, இறங்கின உடனே வந்து லைசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு டாக்ஸி புக் பண்ணேன். டாக்ஸி புக் பண்ண உடனே நம்ம மொட்டை சிவா
மொட்டசிவா கூட பழக்கம் வந்துச்சு. மொட்டசிவா இருக்கான்ல, அவன் வந்து நேராக நீ வந்து டாக்ஸி ஆஃபீஸ் கூட்டி போயிட்டான். கூட்டி போயிட்டு என்னடா அது இஎம்எஸ் வண்டி நடுவில் நிற்கிது. ஏன் நம்ம இந்த வண்டி எடுத்துகிட்டு சுதக்கூடாது? ஆனால் புகையுதே. அப்புறம் அடிச்சு அடிச்சு வாங்க முடியாது போலையே காரை. ஓகே, ஸோ நேராக டாக்ஸி ஆஃபீஸ் கூட்டி போயிட்டு எம்டிஓ ப்ரோட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு, ஸோ அங்கே தான் நம்மளோட ஆர்பி லைஃப் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. கைலாசா ரோல் பிளேக்கு வந்து அடிக்ஷன் ஆரம்பித்தது வந்து இந்த, நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த ஏரியா தான் டாக்ஸி ஆஃபீஸ் ஏரியா. லெஜண்ட் ப்ரோவோட குப்பமேட் ஏரியா அப்படின்னு, குப்பமேடு அப்படின்னு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம், அதாவது ஈவினிங் ஆன உடனே என்ன பண்ணுவோம், எங்கள் ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிஞ்ச உடனே, லாக்டவுன் தானே, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிஞ்ச உடனே வந்து பகல்லாம் வரமாட்டோம் உள்ள கேம்குள்ள. சி, நம்ம இப்போ இருக்கிற மாதிரிலாம் வந்து டே டைமில் 60-70 பேர்லாம் விளாட மாட்டாங்க. 30-35 பேர் தான் விளாடுவாங்க. அதுவுமே வந்து ஐயோ வேற ஒன்றும் இருக்கானே, நீங்கள் மோசமான ஆளாச்சே, பைக்கர்ஸ் கேங் ஏரியாது. ஸோ இங்கே தான் இருப்போம் மோஸ்ட் ஆஃப் த டைம், சரியா? இங்கே உட்காந்து தான் வந்து உட்காந்து பேசுகிறது, சண்டைக்கு பிளான் பண்ணுறது, பிஸ்னஸ் பிளான் பண்ணுறது, கிரைண்டிங் பிளான் பண்ணுறது. அந்த இப்போ பாருங்கள், இங்கே ஒரு சேர் இருக்குது பாருங்கள், இந்த சேரில் வந்து பட்டாஸ் பால், எம்டிஎஃப், நான், மொட்டா சிவா மீட்டிங்கு, அது அப்புறம் நம்ம இவர் யோகி பாபா கேமிங் இருக்கா அப்படில, அவர் வந்து ஒரு கேரக்டரில் வருவார், அவரோட தாடியெலாம் வச்சுக்கிட்டு அந்த கேரக்டரில் வந்து மீட்டிங் போடுறது. அது மாதிரி இங்கே ஈவினிங் வந்து ஒரு, இங்கே வந்து ஒரு, இங்கே நாங்கள் ஒரு சாம்ராஜ்யம் இந்த இடத்துல நடத்திக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த மேப்பில் வந்து எங்கள் ஏரியா அப்படின்ற மாதிரி நாங்கள் நடத்திக்கிட்டு இருப்போம். அது மாதிரி வந்து இது வந்து பிரசிடெண்ட்டோட ஏரியா, மிஸ்டர் பிரசிடெண்ட் அவரோட, அது என்னது ஒரு பேர், காட்ஃபாதரா, இல்லை இல்லை, பில்லாவோட ஏரியா. ஸோ மோஸ்ட்லி சண்டை நடக்கும், ஏதாச்சும் பிரச்சனை நடந்திருக்கும், உடனே அவங்கள கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணுறது மாதிரி ரொம்ப ஷார்ட்டு தான், ரொம்ப கம்மியாக தான் விளாண்டுருப்பேன். ஓகே, பட் அதெல்லாம் வந்து நல்ல மெமரிஸ், அப்படியே நிற்கும் நம்ம. ஸோ தட் இஸ் நம்மளோட கைலாசா மெமரிஸ் அப்படின்னா வந்து கண்டிப்பாக சொல்ல வேண்டியது. கேமரா கோளாறு தாத்தா, கேமரா கோளாரா? கேமரா ஃபேஸ் கேமரா ஆஃப் பண்ணிடுவோமா? இப்போ வரும்னு நினைக்கிறேன். கேமரா ரொம்ப நாள் ஆச்சா, அதெல்லாம் யூஸ் பண்ணலையா, அதனால் வந்து ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆ, மிரட்டல் மிரட்டல் ஒயிட்டி ஃபேன் ஆஃப்டி என் ஐமி, ஒரு நியூ ஃபாலோவரான் பார்த்தியா கிண்டல் அவனுக்கு. ராமானுஜம்மையர் கேரக்டர், ராமானுஜமையர் கேரக்டர் இல்லைடா, அவர் வந்து அங்கே வந்து வேற ஒரு கேரக்டரில் இருந்தார். ஃபேன் ஆஃப்டி எனக்கு ஏன் அட்மி இது இல்லாமல் இருக்குது தெரில. இந்த சேனலில் நம்ம என்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம், சேனல் இருக்குன்றதே இன்றைக்கி தான் பார்க்குறோம். என்ன சொல்கிறீங்க? இன்றைக்கி நல்ல கிளைமேட் நம்ம ஊரில், இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக நல்ல கிளைமேட்டாக தான் இருக்குது. நாளைக்கு சென்னை வரேன், ஒன் டே ட்ரிப்பு. டிஎன் லைவா? டிஎன் சர்வர் வந்ததுக்கப்புறம் லைவ் போடுறேன், சூன் ப்ரோ அப்படின்ற மாதிரி போடுறோம். டேய், நான் பர்பஸாக பண்ணலடா சந்தோஷ். அதான் ஃபேன் ஆஃப்டி எனக்கு எப்படி மாட்ரேட்டர்லாம் இருக்கலாம். லாக்டவுன் அப்போ ஜிடிஎஸ் ரோல் ப்ளே சூப்பராக இருந்துச்சு, இப்போ நினச்சா சூப்பராக இருக்கும், டைம் பாஸ் ஆகும் நல்லா. தனுஷ் ஹாய்,
த்ரூ ஃப்ளைட்டா? ஆமாண்டா, மார்னிங் மதுரையில் இருக்கேன். மதுரையிலேருந்து மார்னிங் ஒரு ஃப்ளைட்டு போயிட்டு, 2 மணி நேரம் ஒரு மீட்டிங் இருக்குது, முடிச்சுட்டு ஈவினிங் ஃப்ளைட்டை பிடிச்சி திருப்பி வந்துடுறேன். லைவ் இது ஃபேஸ் கேம். தமிழ்நாடு என்ன கோவா போகுதோ? மேபி நியூ சைக்ளோன் ஆர் ஹெவி ரெயின்ஃபாலுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்ட்ரோல் பண்ணுறான் பார்த்தியா? மிஸ்ஸிங் யூ புலிவிட்டி. சவர்மா கையாண்டி வருவன். ஐயோ தெய்வமே, யூ ரிமெம்பர் மை நேம் அட்லீஸ்ட். தாத்தா ஆன் ஃபயர். ஞாபகம்லாம் இருக்கும், டக்குன்னு கேட்டிங்கன்னா வராது. அவ்வளோதான், ஹாஃப் அன் அவர் தயா நீ வேற லைவா? அவ்வளோதான்டா, நம்ம என்னத்ததில் போட்டவங்களை போட்டு மொக்க போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறது? பேட்டை, துளசி, புலிவெட்டி, வேதா, அந்த நாட்கள். ஆ, அந்த நாட்கள் நல்ல நாட்கள். அதுக்கு முன்னாடி இருந்த நாட்கள், எம்டிஎஃப், இவர் நம்ம பில்லா, அப்புறம் டிஜே சோனா பண்ணாவா, அது ஒரு கேரக்டரில் இருப்பார்ல அவர். ஸோ அந்த நாட்களும் வந்து கோல்டன் டேஸ் தான் ஆர்பிக்கு. என்ன, நம்ம வந்து அதை ஒரு கதை மாதிரி வந்து கோர்வையாக கொண்டு போனோம், அதனால் அதை உங்களுக்கு அப்படியே மைண்டில் நிற்கும். மற்றபடி வந்து ஆர்பிலாம் பண்ணணும் அப்படின்னா, சி ஃபஸ்ட்டு பேசணும். சி நான் இப்பயும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு பேசணும். பேசுறதுக்கு முடியலைன்னா ஆர்பிக்கே சரி, அதுக்காண்டி வந்து பேச முடியாதவங்க வந்து ஊமையாகவே ஆர்பி பண்ணலாம். டிஃப்ரெண்ட்லி ஏபிள் இஸ் டிஃப்ரெண்ட் ஏபிள் தான், அதை பற்றி நான் எதுவும் சொல்ல வரல. பட் இங்கே ஆர்பி இஸ் ஆல் அபவுட் இன்ட்ராக்ஷன். பக்கத்தில் ஒரு பிளேயர்கிட்ட போய் நின்று பேசணும், இல்லாட்டி இவ்வளோ பெரிய மேப்பை வந்து இவ்வளோ பெரிய மேப்பை இழுத்து சுற்றணும்னா 5 நிமிஷத்தில் சுற்றி முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு ஆர்பியாக என்ன? பாட்டெலாம் வந்து நம்ம டிஎனில் கொண்டு வரலான்னு சொன்னாலும் நம்ம ஆளு விட மாட்டேன்றாங்க, அதனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ப்ரெஸ் ப்ரோ இஸ் டோட்டலி அகெயின்ஸ்ட் இட். அதுக்கு அந்த பாட் கொண்டு வர்றதுக்கு டின்னர் கட்டு ஆகிட வாய்ப்பு இருக்கா? ஏன் டின்னர் கட் ஆகணும் மேன்? வீலிங் பண்ணுங்க தாத்தா. ஓ, சென்னையில் யார் அதுக்கா? நாகப்பிரவீன்குமார், வணக்கம். வணக்கம் அண்ணா. எம்டிஎஃப் டிஜிபி ஸ்வேதா டீம் பெஸ்ட் ஆர்பி ஆல்வேஸ். தாத்தா ஸ்டில் நவ் சீயிங் தட் அகைன் அண்ட் அகைன். ஆமாம், அந்த ஆர்பி பிளானே பண்ணாத ஆர்பி அது. எம்டிஎஃபோட நடந்தது. மோஸ்ட்லி எம்டிஎஃபோட எந்த ஆர்பியுமே பிளான் ஆர்பி நான் பண்ணதே கிடையாது, எல்லாமே அது கேஷுவலாக நடந்த ஆர்பி தான். நான் இன்றைக்கி பழைய பிளேயர்ஸ் எல்லாத்தையும் வர சொல்லி நம்ம வந்து ஒரு இது மாதிரி கெட்டுக்குதர் மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்லாம் நினச்சேன். பட் இங்கேடா டைமே கிடைக்கல, விசிக்கு வர்றதுக்கே டைம் ஆயிடுச்சு இன்றைக்கி. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், இங்கே போயிட்டு சரி கொஞ்சம் கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். பட் ஆனால் அந்த அவங்க நம்ம ரிச்சர் ஸ்ட்ரீட் ஏரியான்னு க்ரூ ஸ்ட்ரீட்டு, க்ரூ ஸ்ட்ரீட்டில் போய் நின்று கொஞ்சம் நேரம் விளாண்டு வருவோம். வேணும்னே 4 பேர்த்து யாராச்சும் பிடிச்சி அடித்து வம்புழுத்துட்டு அப்போவே கேங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். வந்ததுக்கப்புறம் அவங்க இவர் நம்ம இவர் இருக்காரில்ல பில்லா, அவரில் 2-3 நாள் லைவ் வராமல் இருந்தார். ஐ மீன் விளாட வராமல் இருந்தார். அவர் ஸ்ரீலங்காவில் ஏதோ 2-3 நாள் வராமல் இருந்தார். அப்புறம் திருப்பி வந்ததுக்கப்புறம் உள்ள இன்கேமாக வச்சு பஞ்சாயத்து நடக்கும் அப்படியே அந்த ஏரியாவில். அப்படி இந்த இடத்துல போகும்போதெல்லாம் அப்படியே டிடின் 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 அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, அந்த ஆர்பி தான் மிஸ்ஸிங். யாரும் இருக்காங்களே? அப்படியே பாட்டு மாதிரி நடிப்போமா? சார், ஹலோ சார். இங்க பில் சார், இங்க பில்லான்னு ஒருத்தர் இருந்தார். எங்க சார் அவரு இருக்காரா? பில்லா? பில்லாவா? சார் அவரு இப்போதைக்கு இல்ல சார், அவரு ஊருக்கு போயிட்டாரு. அவரு சார், இது அவரோட ஏரியா தானே சார்? தெருக்கு பேரே வந்து பில்லா தெரு தானே சார் வச்சுருந்தாங்க? பில்லா தெரு, ஓஜி தெருன்னு வச்சுருந்தாங்க சார். ஓ, ஓஜி தெருன்னு வச்சு. ஆமாம் ஆமாம், ஒரிஜினல் கேங்ஸ்டர்ஸா? ஓகே ஓகே. ஆமாம் சார். ஓ, அந்த ஓஜின்றது உருவான இடம் இதுதான். ஆமாம் சார், டெஃபினெட்லி. சூப்பர் சார், சூப்பர். இப்போ அவர் பில்லா பார்க்க முடியாதா? உங்கள் பேர்? என் பேர் பிளாக் ஆடம் சார். பிளாக் ஆடம். நீங்கள்?
கிக் பட்டாஸ்கி. ஓகே. ஓ, நம்ம அந்த ரேஸ்ல நடத்தும் போது பார்த்தோம்ல அன்னைக்கு. ஆமா ஆமா. சரியா, நான் அப்படியே சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன். ஓகே, பை பாய். பை பாய் பாய். அலை ரேடியா இருந்தா கொடுங்க. சி, சிலர்லாம் வந்து என்னன்னாலும் சரி, லாஸ்ட் டே வரைக்கும் நான் வந்து கைலாசில் விளாண்டு திருவேன விளாண்ட பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சரி, அந்தளவுக்கு டெடிக்கேஷன்லாம் நம்மளுக்கு கிடையாது. சரி, இப்போ ஒருவேளை நான் செர்வர் இல்லை அப்படின்னா வந்து மேபி யூயூ அண்ட் கைலாசாவை தாண்டி நான் எங்கேயுமே விளாண்டுருக்க மாட்டேன் மேபி. ஏன்னா எனக்கு அந்த பாண்டிங் அண்ட் பழைய இது இம்பார்ட்டண்ட், எனக்கு பழைய மெமரிஸ். பட் நம்மளும் செர்வர் கிரியேட் பண்ணிட்டோம், அதனால் அதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கேன்ட்டு தான் நம்ம வந்து பெருசாக எதுலேயும் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை வெளியில் போயிட்டு விளாட்றதுக்கு. பாட் எப்படி காரு டேர்ன் பண்ணணும், தாத்தாக்கு என்ன இப்போ 234 மாவட்டங்களையும் ஒரு வீடு இருக்குது. டே, என்னடா டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. டிஎன்சிடி எப்போ ஒன்றா வரும்? ஐ திங்க் இன் லெஸ் தென் அ மந்த் வந்துடும் ப்ரோ. டீம் வந்து ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட்லி இந்த ஸ்கூல் பசங்களுக்குலாம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வரும். பாய் ஐயா அப்படின்வாங்க. கரெக்ட். சூட ஆரம்பிச்சிட்டாங்களே. என்ன தாத்தா, டிஎன் சர்வர் எந்த எண்டா உருவாக்குனுன்ற மாதிரி பேசுகிறீங்க. அடப்பாவி, எதையாச்சும் கோர்த்து விட்டு பேன் வாங்கி விட்றதாடா சர்வரில். இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, கொஞ்சம் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். அப்போ ஜூன் 1st ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஜூன் 1st முடியுதான் எக்ஸாம்ஸ் நல்லாது. அடா ஹர்ஷத், யூ வில் கோ எலெக்ட்ரிக்ஸ் ஆர் நாட்? எலெக்ட்ரிக்ஸ் நான் டிஸ்கார்ட்ல இல்லையே. அவங்களுக்கும் நம்மளுக்கும் வந்து எப்படி சொல்கிறது, அப்துல் ஃப்ரெண்டு தான், பட்டு மற்றவங்களாம் நம்மளுக்கு ஃப்ரெண்டு கிடையாது. ஸ்டாப் ஈட்டிங்கா, சாப்பிடுவோண்டா. உன்னை சாப்பிட்றதா உன் பிரச்சனை அப்படின்னா நான் நிறையா எடுத்து சாப்பிடுவோண்டான்ட்டு கபாலி டயலாக் தான் விடுவேன். ஜிபின் ஹைடா. ஸோ எலெக்ட்ரிக்ஸ் போகிறக்கு வாய்ப்பு இல்லை. மேபி ஃப்யூச்சரில் வந்து நம்ம செர்வெல்லாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தமிழ்நாடு ஆர்பி போய் ட்ரை பண்ண. தாத்தா நாளைக்கு முடியுது எனக்கு, இப்போ நான் படிக்கவில்லை. படி. ம், முதலாளி வாங்க, டாக்ஸி முதலாளி லோகேஷ். லோகேஷ் அபிலாம் வந்து இங்கே நாங்கள் கைலாசில் இருக்கும்போது டாக்ஸி மேனேஜர்ஸ், பாஸுக்கு கீழே அவங்க தான். அவங்க வந்து எங்களை சம்பளம் கொடுத்துருவாங்க எப்பயுமே. திங்கிறது பிடிக்கல. கார் மாசாக இருக்குது, இருக்கு ஒரு கார் தாண்டா இருக்கு என்னட்ட. டெக் பை நிதிஸ் ஹைட் பண்ணிருங்க ப்ரோ, எக்ஸாமுக்கு படிக்கட்டும். நோ 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 நோ, அதுக்கு நான் எப்படி ஹைட் பண்ணுறது கிடையாது. நாளைக்கு முடிஞ்சிடும் வருஷத்து மேதா. அதை நான் என்னன்னு சொல்லுவது, டை இந்த மாதிரி மாட்டி விடுறீங்களே. அதான் நாளைக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம். ஃபிசிக்ஸ் கம் டு விசிவி வில் பேன் யூ ஃப்ரம் டிஎன். நீ டிஎன்லேருந்து நீ பேன் பண்ணுறது, அதுக்கூட ஒரு மியூசிக் வரணும். நீ பேன் பண்ணிக்கூடா. பத்மினியில் டர்போவா அண்ணா? வென் டிட் யூ கெட் ஸ்டார்ட் த யூடியூப் சேனல் அண்ட் ஸ்டார்ட் பிளேயிங் தி லைவ் இயர் ஆஃப் இட்? யூடியூப் சேனல் எப்போ கிரியேட் பண்ணோம்? யூடியூப் சேனல் ரெண்டாயிரத்தி எட்டு யா
2008 ஏப்ரல் 17 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னு தெரில. அதுக்கு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இவர் பாண்டிச்சேரி மதர் சாங் 9 இயர்ஸ் பிஃபோர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அப்ரைசல் சீக்ரெட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஏர் இந்தியா டேக் ஆஃப் ஃப்ரம் சென்னை ஏர்போர்ட் போட்டிருக்கேன். அப்போவே கிளாரிட்டி நல்லா தான் இருந்திருக்கு. கொஞ்ச நேரம் ஆகட்டும். இதான் நம்ம போட்ட ஃபஸ்ட்டு விலாக். எதுவுமே பேசாமல் சென்னையில் டேக் ஆஃப். அதுக்கப்புறம் அப்படி நானே மறந்துட்டேன் இப்படி ஒரு சேனல் இருக்குன்ட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோம், பெல் ஐக்கனை அமுக்கி வச்சுக்கிறோம் நம்ம சேனலுக்கே. நம்மளோட ஃபேவரட் ஏர்லைன் ஏர் இந்தியா தான் மோஸ்ட் ஆஃப் த டைம். ரெண்டாயிரத்தி 2014 எங்கே போனேன், மோஸ்ட்லி டெல்லி தான் போயிருப்பேன் நினைக்கிறேன். அடிக்கடி டெல்லி தான் போயிட்டு வந்துட்டுருப்பேன். சங்கர் ஹைடா தாத்தா மைண்ட் வாய்ஸ் பவனே. என்னை டிஎனில் இருந்து பிளான் பண்ணுவேன் நான்ட்டு. நானும் டிஎன் சர்வராகவே பிளான் பண்ணிடுவேண்டா. ஏதாவது கோர்த்து விடாதீங்க, நம்மள்ட்ட எந்த பவருமே கிடையாது. ஜிஎஸ் ஹைடா, சங்கர் ஹாய், அபிஷேக் ஹாய், நல்லதுக்கு வணக்கம். ஸ்லாஷ் கார் RS7ஆ? டேய் எங்கே இருக்கும் தெரியுமாடா, எங்கே இருக்கும் தெரியுமா? கைலாசாவில் இருக்கும். ம், கைலாசா தாத்தா உங்களை சீக்கிரட்டாக வாட்ச் பண்ணுறாங்க. ஆர்பி சர்வர் பற்றி வாயை திறக்காதீங்க. யார் இவனா கணக்கு இவங்க இல்லாமா? ம், எதுவும் நான் வந்து சொல்கிறேன்னு நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேற அறிவு தாத்தா, வேற அறிவா? கைலாசா மேன் ஜிபின் கேமிங் தான், தங்கமான பையன். நம்ம கூட டாக்ஸியில் வேலை பார்க்கலாம் செந்தமிழில் எஸ்டிஆர்பியில். பாலாபுரோட கஸ்டம்ஸ் இங்கே தான் மாதிரி இருந்துச்சு. பட்டாசு கஸ்டம்ஸு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி ஒரு இடத்துல இருக்கும். நம்ம வெஹிக்கிள் டீலர்ஷிப் போட்டிருந்தோம்ல, வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர் போட்டிருந்தோம்ல, அது தடி கடைசி வரைக்கும் இங்கே தான் பீடி வச்சுருந்தாங்க, மாற்றவே கிடையாது. இப்போ இங்கே தான் இருக்கு. அதான் இந்த பில்டிங்கில் தான் இருந்துச்சு பட்டாசு கஸ்டம்ஸ். அது ஒரு கதை. நாங்கள் டாக்ஸி டீம் வந்து கிரைண்ட் அடித்து நாங்கள் வந்து பட்டாசு கஸ்டம்ஸை நாங்கள் வந்து வாங்கினோம். இதுக்குள்ளே தான் என்ட்ரன்ஸ் இருக்கும். இந்த இடத்துல தான் என்ட்ரன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு எம்எல்ஓ இருக்கும்னு நினைக்கிறேன். ஒய் மேப்பா எம்எல்ஓன்னு தெரில, திடீர்னு ஆகும். பேக்ரவுண்டு புதுசாக இருக்குது, அதான் கேட்டேன் தாத்தா. ஹோமா வீடு தான்டா, வீட்டில் தான் பின்னாடி ஒட்டியிருக்கேன் நான். எப்போ எப்போன்ட்ருக்காங்க எல்லோரும், நீங்கள் எதாவது சொல்லிடா போதும் லவ்க்குன்னு பிடிச்சி போயிடுவாங்க. என்ன தாத்தா அவங்கள பார்த்து பயப்படுறீங்க? சொல்லுங்கள் பார்த்துக்கலாம். எனி அப்டேட் அபவுட் என் அட? என்ன தாத்தா நோ கிளிப்பில் பறந்து கேட்டுங்க. சரி, டிஎன் அப்டேட் வேணால் கொடுக்கலாம். ரெக்கார்டிங் ஸ்டுடியோலடா வசந்த், வீடு தான்டா பின்னாடி இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன்டா நான். பரவாயில்ல, ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கு ரெண்டு வேலாச்சும் இப்போ ஐடென்டிஃபை பண்ணி கேட்டிங்களே. யாருமே நோட்டீஸ் பண்ணாட்டி நல்லா இருக்காதுல்ல ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கு. ஸ்டிக்கரில் அந்த இது சவுண்ட் பேடு
தமிழ்னு போட்டு கைலாசா சார் வேற வரல தாத்தா. டிஜி சொல்கிறா ஹாய். இது கனெக்ட் ஐபி இருக்குடா அவங்க இதில், அதில் போட்டுவா. அவங்களோட டிஸ்கார்டில் வந்து கனெக்ட் ஐபி இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணிட்டு வா கைலாசாவோட டிஸ்கார்டில். விசா வந்து நம்மளே வாங்கிக்கலாம், செல்ஃபாக நம்மளே ரோல் வாங்கிக்கிற மாதிரி தான் அது. கிசான் வாங்க ப்ரோ. வணக்கம் கிசான் பாஸ்கரன். கிசான் வந்து எனக்கு வந்து ஆர்பியில் உள்ள மட்டும்தான் தெரியும் ஆள் யாருன்ட்டு, வெளியில் யாருன்னே டிஸ்கார்டில் கூட அதிகமாக நம்ம இன்ட்ராக்ட் பண்ணது கிடையாது. அங்கே உள்ளே போனோம்னா வி வில் இன்ட்ராக்ட். அது மாதிரி ப்ரோ தமிழ் ஆர்பிக்கு இன்னும் ஆல் சர்வர்ஸ் மெர்ஜ் பண்ணி ஒய் ஒன் சர்வர் கிரியேட் பண்ணக்கூடாது. அப்துல் நாய்ஸ் ரிடக்ஷன் சர்ப்ரைஸாக இருக்காது. இனிமேல் டெய்லி லைவா டே? இன்றைக்கி அது கைலாசா க்ளோஸ்ன்னு சொன்னாங்க, அதனால் நான் இன்றைக்கி வந்து லைவ் போட்டேன். டெய்லி லைவுக்கு வந்து மேபி டிஎன் வந்ததுக்கப்புறம் ஒரு ஆல்டர்னேட் டே அது மாதிரி லைவ் வருவேன். முன்னாடி ஃபேஸ் கேம் போட்டிருந்தா தானே கரெக்டாக, ரொம்ப நாளுக்கு முன்னாடி இது போட்டுட்டேன், பட் நம்ம ஃபேஸ் கேம் ஆன் பண்ணல. வணக்கம் ஃபர்ஹான், வணக்கம். எக்கோ ரிடக்ஷனுக்கா? ஆமாம், இனிமேல் பாட்டு பாடலான்றீங்க டெய்லி, நம்ம நெல்சன் ப்ரோ மாதிரி. டிஎன்ஆர்பி என்னாச்சு? அண்டர் டெவலப்மெண்ட். வசந்த் என்ன சொல்லியிருக்கான்? ப்ளேஸ் ஹோய் கைஸ் மீ ஒன்லி ஃபேன். டிஎன்ஆர்பி ஹவு மச் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் தாத்தா? ஆமாண்டா, இனிமேல் கைலாசா இல்லை, ஒரு டெம்பரவரி பிரேக் அவங்க எடுக்கிறாங்க. மேபி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து தே வில் பி பேக். இந்த கேமரா வேறு அடிக்கடி நம்மளுக்கு மக்கர் பண்ணுது. நம்ம ட்ரக் எடுங்க, ஒரு ட்ரிப்பு போவோம். டிஎன் இன்ஃபோ சொல்கிறேன்னு சொன்னீங்களே ப்ரோ. ஹர்ஷத்து உனக்கு தெரியாத இன்ஃபோவோட நாங்கள் டெஸ்ட் சர்வரில் போட்டு விளாண்டுக்கிட்டு இருப்போம், சில ஃபைல்ஸ் உள்ள போட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிளேயர் உள்ளே வந்திருப்போம், எனக்கு ஒன்றே டவுட்டு ஹர்ஷத் மேத்தா மேலே தான் இருக்கும், எனக்கு என்னமோ அவனாக தான் இருக்கும்னு தோணுது அப்படின்னு. பிளேன் கிராஷ் பிளேன் பண்ணணும்னா இப்போ நான் யூயூ தான் போகணும், அங்கே தான் அட்மின் பவர் இருக்குது நம்மளுக்கு. டிஎன் பற்றி வாயை திறக்க மாட்டேன்டாவா? டிஎன் பற்றி, டிஎன் இஸ் வெயிட்டிங் ஃபார் ஓ ப்ளஸ் ப்ளஸ் கோடர்ஸ். ஆக்சுவலாக த்ரீ லிங்க் வந்து அதாவது நம்மளோட 3.0 வரைக்கும் வந்து கணக்கு தான் ஃபுல்லஸ்ட்டு. 3.0 ஸ்டார்டிங் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு தான் வந்து ஃபுல்லஸ்ட்டு வெஹிக்கிள் டெவலப்பர். அஃப்கோர்ஸ் எல்லோரும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க, பட் மெயினாக வெஹிக்கிள் பண்ணுறதுன்னா கணக்கு தான். அப்புறம் கிளிச்சு 3.0 வந்து கிளிச்சு உள்ள வந்தான் ஹீ லேர்ன்ட். இப்போ 4.0 வந்து ஃபுல் ஜோஸில் பண்ணிகிட்ருக்கிறது வந்து நம்ம த்ரீ லிங்க்கும் கணக்கு கிளிச்சு நல்லா சேர்ந்து, ப்ளஸ் லோகேஷ் ப்ரோ ஒரு பெரிய டீமே ஃபார்ம் ஆகிட்டாங்க வெஹிக்கிள் டெவலப்மெண்ட்டுக்கு. ஸோ எவ்வளோ ஒர்க் முடிஞ்சிருக்கு ப்ரோ அப்படின்னா வெஹிக்கிள் ஒர்க் முடிஞ்சு, அதான் உண்மை. இன்னும் சொல்ல போனால் பேசிக் ஒரு பேஸ் கூட இன்னும் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணல, ஒன்லி வெஹிக்கிள் மட்டும் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதுதான் ஃபேக்ட். பட் கான்செப்டுவலாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற ஐடியாலாம் க்ரியேட் பண்ணுறோம், இப்படி தான் கொண்டு வரணும் அப்படின்ட்டு. சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து நார்மலாக இருக்கிறவங்களுக்குடா சொடாப்படி. நான் கைட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு வேறு ஓ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு நாங்களே மாற்றிருக்கோம். இந்த சாங் இன்றைக்கி நான் வந்து சுபாஷ் டெக்கி ப்ரோட்டு வந்து கேட்டு வச்சுருந்தேன் நான், இந்த மியூசிக் இன்றைக்கி வேணும் அப்படின்ட்டு. தாத்தா ஒரு சஜஷன்ஸ், நீட் மோர் ஹேர் ஸ்டைல்ஸ் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல் கேரக்டர்ஸ். நோட்டட் நோட்டட். ஒரு விரல் புரட்சி டிஎன் இதுதான், ஒரு விரல் புரட்சி டிஎன் இது தானாக சேர்ந்த கூட்டமா? என்னடா படம் பேராக சொல்கிற,
ஜெபின் சந்தோஷ் எஸ் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறாரு. நிதின் ஹைடா 20 மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிஸ் ஜாயின் பண்ணுறாங்க டிஎனோட 4.0 ஒர்க்கில். ஸ்னிக் பிக் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. கூப்பிட்டு பேசுகிறதுக்கு தான் எனக்கு டைம் இல்லை. இந்த சென்னை ட்ரிப் போயிட்டு வந்துட்டு உட்காந்து பேசிடுவேன். ஒர்க்கு எனக்கு ஒர்க் லோட் அதிகமாகிருச்சு. லுங்கி சாரீலாம் கொண்டு வரமான்னு தெரில, பார்க்கலாம். ஆனால் ஆல்ரெடி இருக்குது, யூயூவில் இருக்குது, நல்ல செலவுலையும் போட்டிருக்காங்க. ஆ சந்தோஷ் ஓகே சாப்பிடுங்க. தனுஷ் ட்ரை ஆட் ட்ரீஸ். ட்ரீஸ் ஆட் பண்ணலாம், பட் நீங்களே திருப்பி கொஞ்சம் நாள் அப்புறம் வேணான்றீங்க. எஃபிஎஸ் குறையன்ட்டு இப்போ யூயூவில் அப்படி தான் குறைச்சி ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. நான் அந்த மரத்தை வச்சு தான் யூயூவில் நட்டு வீடு புக் பண்ணேன். கடைசியாக வந்து அதுவே இல்லைன்ட்டாங்க, மரமே இல்லைன்ட்டாங்க. இப்போ அந்த மரம் இல்லாமல் வீட்டை பார்த்தோம்னா மொக்கையாக இருக்கு. இந்த லோடிங் ஸ்க்ரீன் மியூசிக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு ஹாப்பி டு ஹெல்ப் ரோல் இல்லையாவா? தாத்தா ஆனால் கேரட்டிங்க கார் டெஸ்டிங்க்கு நம்ம டக்கரை கூப்பிடுவேன். தட்டியும் 3.0 ஒன்று கேட்டேனே, சில பப்ளிக் பிளேசஸ் இன்னும் சிஎஸ் அங்கே வாய்ப்பு இருக்கா? போடலாம், பட் சரி சில லிமிட்டேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஆக்சுவலாக அஸ் 10-15-50 பேர் சேர்ந்து விளையாடுற ஒரு இடம்ன்றதுனால சிலருக்கு வந்து கிராஷ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு பயந்துகிட்டே தான் வந்து இந்தியன் காப் ட்ரெஸ் கொண்டு வாங்க. அது காக்கி ரொம்ப மட்டமாக இருக்கும் மேடா. இந்தியன் காப் ட்ரெஸ்னால் நம்ம ஊரில் வந்து காக்கி, கேரளாவில் ஒரு கலரு, ஒரிசாவில் ஒரு கலரு, மும்பையில் ஒரு கலரு. ஸோ பிளெயினாக ப்ரௌன் அண்டு ஒயிட்டு தான் நல்லாயிருக்கும். பாவம் காரை மூவ் பண்ணுங்க, டிராஃபிக் ஆகுது. இந்தியன் காப் ட்ரெஸ் அவன் அப்பப்போ உள்ள யூயூவில் வந்து மினிஸ்டர் கூட ஃபன் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கான். டிஎன் ஓப்பன் டேட்டா. ஓப்பன் டேட்டானா நிதின் என்ன சொல்கிறீங்க? டெக்னிக்கலாக தான் கேட்குறீங்களா? எனக்கு தெரியலையே. கார் ரேடியோ அதெல்லாம் ஃபஸ்ட்டே இருந்த விஷயங்கள் தானடா கார் ரேடியோலாம். ப்ரோ வில் எம்டிஎஃப் பிஇன் டிஎன் 4.0 ஐ திங்க் இருப்பார்னு நினைக்கிறேன், வருவார்னு நினைக்கிறேன். அப்போ டக்கர் ப்ரோ கார் டெஸ்ட் பண்ணுறேன்னு மாஸ்காரா கேரேஜில் ஆட் பண்ணி வச்சுட்டு ரேஸுக்கு எடுத்துகிட்டு வருவார். ஆர்பி ஹிஸ்டியில் நான் தான் லோ இன் லேப்டாப் வச்சுருக்கேன், என்னை வச்சு டெஸ்ட் பண்ணால் எஃபிஎஸ் அண்ட் கிராஸ் தெரியும். பிடி ட்ரெஸ் ஓப்பன் டேட். ஓ டேட்டா, நான் டேட்டான்னு பார்த்துட்டேன். டேட் வந்து மோஸ்ட்லி என்னவாக இருக்கும், மே 19 வந்துட்டோமா 2021, ஒரு 10 days எடுத்துக்கிட்டால் கூட ஜூன் 1st week ஆர் 2nd week ஒரு ஜென்ரல் டெஸ்டிங், 1st week இல்லை 2nd week. அதுக்கடுத்து இந்த கிரைண்டிங் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு 1 week எடுத்துப்போம். ஐ திங்க் 2nd week ஆர் 3rd week ஆஃப் ஜூன் வந்து நம்ம பண்ணிடுவோம் நினைக்கிறேன். அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸ்ரீநாத் ப்ரோ வாங்க. நானும் செந்தமில்ல அருப்பி போட்டு லைவ் போட்டு உள்ளே போகணும்னு நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன். போய் விளையாடுவேனே தவிர நல்லா ஃபன் பண்ணி அருப்பி பண்ணிகிட்ருப்போம், ஆனால் வந்து லைவ் போடுறதில்ல. எக்கானமி மாறி வந்துட்டான் பாரு, எதையாச்சும் சொல்லிகிட்டு இருக்க வேண்டியது அப்படின்ட்டு குஷியாக போயிட்டு என்ஜாய் பண்ணி வந்திருக்கிறான் ஒருத்தன். தாத்தா கோர்ஸ் ஜூன் 4th week. அப்போ கரெக்டாக ஜூலை 3 ரிலீஸ் ஆகிடும். 20 டேய் என்னடா நம்ப மாட்டேன்றீங்க. சரி பாப்போம். அதனால தான் நான் டேட் எதுவும் சொல்லலை, நம்ப மாட்டேங்கன்ட்டு. மொரட்டு பாண்டா கேமிங் 3000 கிராமில் ஆர்பி வருமா தெரியலையே. அது என்ன கம்ப்யூட்டர் நேம் அது? லைவ் போடுங்க. இடிஎஸ் கூட இடிஎஸ் கொண்டு இடிஎஸ் ஆல்ரெடி கொண்டு வந்தாச்சு சோடா குட்டி. அஸ் ஃபார் அஸ் டிஎன் சர்வர் இஸ் கன்சர்ன் வி கிவ் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் டு சிட்டி பிராண்டிங். ஸோ இன் ஆர்டர் டு டூ தட் வி கேனாட் எனேபிள் என்பிசி ஆர் மேக் எனி எக்ஸ்ட்ரா மார்ட்ஸ் இன் சைட் தி சர்வர். இஃப் யூ டூ தட் இட் வில் செட் இன் ஃபுல்லோ எஃபிஎஸ். எஸ் தட்ஸ்
ஃபேக்ட். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து எஃபிஎஸ் நல்லா இருக்கணும்ன்ட்டு பிராண்டிங்கை குறைக்கலான்னு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. நம்ம வந்து தெளிவாக சொல்லிட்டோம், இல்லை நம்மளுக்கு வந்து பிராண்டிங் இம்பார்ட்டண்ட்டு அப்படின்ட்டு. மாறி என்ன ஃபேஸ் கேமில் தெரியுது, இரு அவன் தனியாக ஒரு ட்ராக்ல போகிறானே, அவன் வசந்தம் ஓ இன்னும் தெரியலை தானே. ஆமாம் ஆமாம், ஒருத்தன் வந்து ஊர் சுற்றிட்டு வந்திருக்கிறான் கூர்கதுன்ட்டு. மாறி அஜய் கிருஷ்ணா தௌஃபிக், ஹாய் குருவாக்கர் ப்ரோ, இங்கே என்ன பண்ணுறீங்க லைவ் போடாமல், வாட் இஸ் திஸ் பேட் ஹேபிட். லோ எண்ட் பிசி பாவம்ல, லோ எண்ட் பிசி வந்து ஏ அவங்களும் விளாட்லாண்டா, கொஞ்சம் எஃபிஎஸ் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான். பட் தெரில, இந்த இது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம சி ஒரு அப்டேட் மட்டும் சொல்கிறேன், யாராச்சும் இருக்கீங்களாவா? ஏன் ப்ரோ இங்கே இருக்கும் ப்ரோ குருவாக்கர் ப்ரோ, சொன்னதில் சீக்கிரட்டாக பாருங்கள், அப்புறம் லீக்ஸ் வந்து பார்க்கணும், சைலண்ட் வியூவர்ஸ்னு போடுவாங்க. சரி, ஆக்சுவலாக நம்ம சர்வர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம வந்து இந்த சில அப்டேட்ஸ் நம்ம பண்ணலை. நம்ம 1.2 2.0 வரும்போது அப்படியே கேஷ் கார்ஸ் கொடுத்தோம், 2.1 3.0 போகும்போது எங்களுக்கு ஸ்கிரிப்ட்ஸ் அவாய்ட் பண்ண முடியல லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு. ஸோ இந்த தடவை வி ஆர் டேக்கிங் எ லீப், பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போல்லாம் பிளேயர்ஸ்க்கு எஃபிஎஸ் தான் இம்பார்ட்டன்ட் பார்க்குறாங்க, ஸோ தட் கேன் ப்ரிஃபர் பிளேயிங். இல்லை ஹெரி, அதான் தான் இப்போ என்னென்னா, நம்ம வந்து கன் எடுத்துகிட்டு ஷூட்டிங்கே ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா எஃபிஎஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். பட் ஒரு இடத்துல நின்று ஆர்பி பண்ணணும்னு முடிவு பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து பிராண்டிங் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆமாம் தாத்தா, டிஎன் டிஜிபி ஆர் 4.0 சும்மா கேட்குறேன். நெக்ஸ்ட்டு டிஜிபியா குருவாக்கருக்கு டாஸ்க் கொடுத்துருக்குறோம் யூயூவில். குருவாக்கர் குருவாக்கர் லைவில் தான் இருக்காரமே. குருவாக்கருக்கு இன்றைக்கி நான் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கேன், நம்ம லைவ் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் போய் பாருங்கள் அவர் சேனலில். அவருக்கு ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்கேன், என்ன அப்படின்னா வந்து அவர் கான்ஃபிடென்ஷியல் டாஸ்க், யாருக்கும் நீங்கள் சொல்லக்கூடாது, அடிச்சும் கேட்பாங்க சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி டாஸ்க். டிஎன்டிஜிபி வந்து ஆல்ரெடி இருந்த சி ஒரு விஷயம், இப்போ டிஎனில் வந்து போலீஸ் அண்ட் இஎம்எஸ்க்கு வந்து ஆல்ரெடி இருந்த ரோல்ஸ் அப்படியே வந்து ஆல்ரெடி இருந்த டெசிக்னேஷன்ஸ் அப்படியே வந்து தே வில் பி டேக்கிங் சார்ஜ் அகைன். அஃப்கோர்ஸ் ஒன்னின் கனின்னு நினைக்கிறேன், கரெக்டாக தான் கனி ஸ்டார்டிங்லேருந்தே அவன் டிஜிபி தான். கனி வந்து டிஜிபிலேருந்து அவன் மாறவே மாட்டான். ஏன் அப்படின்னா, நம்ம டிஎன் 1.0 ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து கனி தான் வந்து பிடியை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணி கொடுத்தான். கனியும் நம்ம நாங்கள் சர்வர் ஸ்டார்ட் பண்ணப்போ நம்ம இவர் உசிலம்பட்டிக்காரர் யூயூவில் இருப்பார், அவர் இப்போ இங்கே போயிட்டாருப்பா தமிழ்நாடு பி, அவர் பேர் நம்மள நம்ம ஆள், அவர் பேர் யாராச்சும் கைட் பண்ணுங்கடா, அவர் பேர் என்னட்டு லைவில் உசிலம்பட்டி பாஷை பேசுவார்ரா, மதுரை பாஷை, சேனல் பேரை மறந்து போச்சே. அலெக்ஸ் பாண்டியன் இல்லைப்பா, அலெக்ஸ் பாண்டியன் இருக்கிறாரு. அலெக்ஸ் பாண்டியன் நாங்கள் டாக்ஸியிலேருந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு கைலாசில் இருந்தே வரல. ராக்கிலாம் அதுக்கப்புறம் தான்டா வந்தான். ராக்கி வந்து எம்டிஎஃப் போனதுக்கப்புறம் வந்து ராக்கி வந்து சார்ஜ் எடுத்தான். அலெக்ஸ் பாண்டியன் இல்லை, அலெக்ஸ் பாண்டியன் இல்லை, மாரியா கீரி பிள்ளையா, கீரி இல்லைப்பா, கீரியெலாம் இப்போ யூயூவில் தான் இருந்தார், ஐஜிராக்கி இல்லை இல்லைப்பா. டே ராக்கி நம்ம தம்பிடா, அவன் வந்து எம்டி போனதுக்கப்புறம் வந்து நான் பார்த்துக்கிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லி பாசமாக வாங்கி பார்த்தான். மைக்கேல் கனி இல்லை, கீரி பிள்ளை இல்லை, பவர் பாண்டியெலாம் இல்லை, ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் மதுரை மைக்கேல் ப்ரோ. ராக்கி இப்போ இதில் செந்தமிழ் விளாண்டுட்டுருக்காண்டா, ஃபயர் டிபார்ட்மெண்ட், சக்கரவர்த்தி இல்லை, டாமினிக் இல்லை, பவர் பாண்டியன் இல்லைப்பா, சும்மா நீங்கள் என்னையே சொல்லாதீங்களா. டிஎன் அப்போ சூன் ப்ரோ,
நிதின் நிதின் பாட்டா? இல்லை இல்லை அவன் இல்லை. அட ஒரு மதுரைக்காரர் இருப்பா, யூயூவில் பிடியில் இருந்தாருப்பா. ஒரு சேனல் பேர் நம்மளால் மறந்து போச்சே. யோகி பாபா இல்லை. ஆ, யோகி பாபா வந்தான். யோகி பாபா பற்றி எடுத்து சொல்கிறேன். டிஎன் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து யோகி பாபா ஓனர் பிளேஸ் உங்கள் ஃப்ரெண்டார் இனிமே. ஏண்டா ஓனர் பிளேஸ் அப்துல் புரோக்கு எனக்கு என்ன பிரச்சனை? வில் ஸ்மித்தா மினி பாட்டை டிஜிபி பண்ண சொல்லுங்களா? ம், பண்ண சொல்லலாமே, பண்ண சொல்லலாமே. சரி, ஓகே. அவரும் கனி தான் வந்து எனக்கு வந்து ஒரு ஏர்லி மார்னிங் வந்து எனக்கு வந்து ஆர்கிடெக்ட் கருவிமல் ப்ரோவா? இல்லை இல்லை இல்லை, சேதுபதி ப்ரோ இல்லை. சேதுபதி ப்ரோ நான் கூப்பிடல, அப்போ நான் இன்வைட், ஐ மீன் அவரை வந்து நான் வந்து ஹெல்ப் கேட்கல. ஏன் அப்படின்னா யூயூவோட முக்கியமாக இருந்தார். டெம்பிள் கேமர், கரெக்ட், டெம்பிள் கேமர், டெம்பிள் கேமர் தான் அவரோட சேனல். கேரக்டர் பேர் என்ன? டெம்பிள் கேமர் தான். Temple Gamer. கரெக்டாக கண்டுபிடிச்சது யாரா? டெம்பிள் கேமர். அவரும் காப்பா எப்படி தான் பண்ணார் யூயூவில். ஆ, சண்டியர். ஆ, அரிஞ்சயன், கரெக்டு. அரிஞ்சயன் வந்து எனக்கு வந்து ரக்கூன்லேருந்து எனக்கு பழக்கம்யா, அரிஞ்சயன். ஸோ வந்து அரிஞ்சயன் கேரக்டர் வந்து நான் முத முதல் பார்த்த பிடி கேரக்டர் அரிஞ்சயன் தான். அந்த அரிஞ்சயன்ட்டு தான் பவர் பாண்டியன் போய் வேலைக்கு சேர்ந்தான். அதுக்கப்புறம் தான் நான் வந்து கைலாசா வந்தது அந்த பவர் பாண்டியனை வச்சு, அப்படி தான் நாங்கள் மூவ் பண்ணி கொண்டு வந்தோம். அதனால் வந்து அரிஞ்சயன் ப்ரோ வந்து எனக்கு ஏர்லி மார்னிங் வந்து கார் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, நல்லாயிருக்கு ப்ரோ, இது இது பண்ணுங்க, அது இது பண்ண வேண்டாம், ஸ்கிரிப்டில் வந்து இது இது சேஞ்ச் பண்ணுங்கன்னுலாம் வந்து சஜஸ்ட் பண்ணார். ஸோ அதனால் அவர் கனி அவர் வந்து, ஆனால் அப்போ யூயூலேயும் மெயினில் அவர் இருந்ததுனால அவர் வந்து நம்ம இது பண்ணல. கனிக்கு வந்து டிஜிபி போஸ்ட் கொடுத்து உனக்கு எப்போ டைம் இருக்கோ நீ வந்து ட்ரெயின் பண்ணிட்டு போடா அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்பப்போ வருவான். ஒரு மெயின் லீக்காக கேட்குறேன், கன்ஃபார்மாக சொல்ல மாட்டேங்கன்னு தெரியும். கேக்ரான் மேக்ரான் 4.0 இருக்குமா இருக்காதா? ரெக்கார்ட் அலர்ட். ஹிஸ்ட்ரி ஆஃப் டிஎன்ல டைம் லேக் ஆஃப் அட்டண்டன்ஸில் 4 times ஃபயர் ஆயிருக்கானா? ஆமாம் ப்ரோ, நீங்கள் யாருப்பி கண்டிப்பா பண்ணுங்கள். டாடா சிங்கக்குட்டியை வர சொல்லுங்க வேலையும் தாத்தா. சி, ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். டிஎன் 4.0 வந்து நம்ம பேன் பண்ண எல்லா பிளேயர்ஸையும் அன்பேன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சிங்கக்குட்டியெலாம் பேனே பண்ண கிடையாது, ஓகேவா? அது அவனே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு நான் விளாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனான். அவன் வந்து ஒன் ஆஃப் தி பீஸ் மேக்கர், ஓகே. அவன் வந்து கோடிங் விஷிலிருந்தே வெளியில் போனான். திஷாந்த் ஏதோ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட்னு போட்டிருந்த, யாரை பற்றிடா சொல்கிறாங்க? அதனால் வந்து அவங்க மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே ஜென்ரலாகவே வந்து எல்லா பிளேயர்ஸையும் வந்து வரேன். எல்லா பிளேயர்ஸையும் நான் வந்து அன்பேன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்க்ளூடிங் ஹேக்கர்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம அன்பேன் தான் பண்ண போகிறோம். ஸோ எதுக்கு அப்படின்னா வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட். ஏன்னா நம்மளோட ஒரு ஓ டவுன் ஆகிட்டனடா இங்கே அவங்கள சோறு இல்லாமல் செத்துட்டனடா. டிஸ்டர்ஸ் அனுப்புவோம், யாராச்சும் வர்றாங்களான்னு பார்ப்போம். சினிமேட்டிக்கில் நல்லா தான் இருக்குது, டவுன் ஆனது. ஆமாம், அவன் பீஸ் மேக்கராக தான் இருந்தான் திஷாந்த். இவங்க கேட்டது சிங்கக்குட்டியா? நான் இப்போ யாரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன்? சிங்கம் புலி பற்றி சொல்லிகிட்டு இருக்கணும். அபி சிங்கக்குட்டி
விசா ஹோல்டர்ஸ் த்ரீ பிள்ளை எடுக்க தேவையில்ல ப்ரோ, சேம் விசா ஹோல்டர்ஸ் தான். பட் ஆல்ரெடி வெளியில் போனவங்க எனக்கு ஒன் டு ஒன் பேசிட்டு விசா வாங்கிக்கலாம். மித்ரன், வாஞ்சி, பாலாவம்மா, செல்லப்பா, ராக்கி, ஹாப் சார், மை ஃபேவரட் பிடி குரூப் இண்டியா, அது சிங்கக்குட்டி இல்லை சிங்கம்புலி கணக்கு, அதுதான் பார்த்தேன். பெனி பெனி வாடா தம்பி, சிஜே கேமிங், சிஜே ஃபோர். நீங்கள் ஆர்மியா? இல்லைப்பா. தாத்தா யூயூடிஎன் ஜாயின் ஆர்பி பண்ணுங்க. அதை எப்படி பண்ணுறது? ஆல்ரெடி அப்படி தான் போயிட்டுருக்கு நினைக்கிறேன். ஏய், யாரோ என்னை எடுத்து வெளியே போட்டாங்கடா. யாராக இருக்கும் உள்ளே? யாரோ வந்திருக்காங்க. ஓ, டாக்டர் வந்திருக்காங்க. ஆர்பி பண்ணுவோம். டேய் பாருங்கடா, சர்வர் நான் க்ளோஸ் பண்ண போகிறேன், இருந்தாலும் வந்து என் டாக்டர் வந்து என்னை வந்து ஹீல் பண்ணுறாருடா. சில்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும். நான் கூட விசா வச்சுருக்கேன் டிஎன்ல, மிஸ்ஸிங் பிக் பூம். சரி, நம்ம டிஎன்ல வந்து கேம் இல்லாட்டியுமே விசா இருக்கும். ஐயா ஐயா ஐயா, வணக்கம் ஐயா. நீங்கள் பேசுகிறீங்களா? எனக்கு எதுவுமே கேட்கல, பசி மயக்கத்தில் விழுந்ததுனால எதுவுமே காது கேட்க மாட்டேங்குது. சரிங்க, நன்றிங்க ஐயா. நீங்கள் பேசுகிறேன் கேட்கல, நான் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு ஓரமாக நீ பாட்டிடுறேன். ஐயா எதுவும் பே பண்ணணுமா உங்களுக்கு காப்பாற்றினதுக்கு? நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குன்னு தெரியலையே. மைனஸ் 400ல் இருக்குது, பே பண்ண முடியாது சாமி. சார், நீங்கள் பே பண்ண வேணாம்னு சொல்லிட்டீங்க, நன்றி. நான் ஓரமாக பின்னெடுக்கிறேன். முடிஞ்ச நீங்கள் ஒரு 1000 ரூபா கொடுங்க. அட்மினா? ஒரு தெரில, சுபாஷ் டிக்கி ப்ரோவாக கூட இருக்கலாம் மேபி, தெரில. வயசான காலத்தில் இது தேவையான, வயசான காலத்தில் 4.0 உள்ள ஸ்டார்க் இண்டஸ்ட்ரி கிடையாது. பஸ் கிளீனரா? ஓ, சோடா குட்டி கொஸ்டினுக்கு கிங் மேக்கர் பதில் சொல்கிறான். கரெக்டான ரூல் பண்ணட்டுமா? மாதிரி ஓ, எனக்கு என் மேலே உனக்கு அப்படி என்ன தாண்டா கோவம்? ராஸ்கோல். பிரைம் ஓவர் ப்ரோ, வணக்கம், வாங்க. கன்சு 4.0 பிஸ்னஸ் ஆக்ஷன் வருமா பாருங்க, லீக்ஸ்க்கு பிளான் பண்ணுறாங்க. நான் அப்போவே நினச்சேன் தாத்தா நீங்கள் கடவுள்கிட்ட தான் பேசுவீங்க. எபினேசர் வணக்கம், வாங்க. வருண் எபினேசர், உனக்கு அந்த 2 டேஸ் ஆஃப் தாண்டி 4.2லையும் வா வா. சி டிஎனில் ஆஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வந்து சில மேஜர் அப்டேட்ஸ் இருக்குது, ஓகேவா? பட் இன்னொன்று என்ன அப்படின்னா, என்ன தான் மேஜர் அப்டேட்டாக இருந்தாலும் நம்ம அந்த டிஎன்ற அந்த ஃபீல் போகாத அளவுக்கு தான் அந்த அப்டேட் இருக்கும் மெயினாக. ஏன்னா நிறையா பேர் கேட்டதே வந்து, சரி நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் சர்வரை பப்பன்ற ஐடியாலே கிடையாது. நிறையா பேர் டிஎம் பண்ணி, ப்ரோ எனக்கு ஃபீல் மிஸ் ஆகுது, எனக்கு வந்து நம்ம சர்வரை சும்மா வச்சு நீங்கள் ஆன் பண்ணி விடுங்க, சும்மா வச்சு ஆன் பண்ணி விடுங்க, நான் வந்து அதை நான் உள்ளே போய்ட்டு சும்மா ஃபன் பண்ணுறோம், இல்லாட்டி லோக்கல் ஹோஸ்ட்லேயாச்சும் எனக்கு டிஎனோட அந்த பேக் ஃபைல போட்டு கொடுங்கலாம் கேட்டாங்க பிளேயர்ஸு. ஸோ அப்போது அது சரி, அப்போ அப்பண்ணலாமே அப்படின்ட்டு தான் வந்து சி ஃப்ராங்காக ஆரம்பித்தோம். இல்லாட்டி வந்து எனக்கு திருப்பி உடனே அப்புன்றதெல்லாம் ஐடியாவே கிடையாது. ஒரு பிரேக் எடுக்கட்டும், ஆல்டிவியில் டெவலப் பண்ணலான்ட்டு தான் இது பண்ணோம். பட் ஐயோ, அப்டேட் கொடுத்துட்டேன்னா, நாங்கள் ஆல்டிவியில் பண்ணலை, 5M தான் நம்ம வந்து சர்வர் 4.0 வருது இப்போ, ஓகே? அதனால் அந்த ஃபீல் மிஸ் ஆகக்கூடாது.
ஸோ அது மிஸ் ஆகாது. நீங்கள் ஆல்ரெடி இந்த டிஎன் அப்படியே தான் இருக்கும் பார்க்குறது முடிஞ்ச அளவுக்கு. அதாவது ஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே புதுசு, ஆனால் வந்து நீங்கள் பார்க்குற டிஎன் வந்து அப்படியே இருக்கும். ஊர் தலைநகரம் வந்து அப்படியே இருக்கும். என்ன இது ஒரு ட்விட்டர் மாதிரி எதுவும் வந்திருக்கே, பாப் மார்லியா நம்மாலு, பாப் மார்லி நம்ம வண்டு, அவன் தான் இங்கே பாப் மார்லி. ஓகே, ஸோ அது வந்து அது மாறாமல் அப்படியே அதை வந்து சர்வரை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம். லீக்குடு முடிஞ்சு விசி போனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா இது வரைக்கும் எங்கேயுமே ஃபையம் நான் சொல்லவே இல்லை. ஏன் என் வாய இதுக்குனே வர்றீங்களடா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான். டிஎன் லீக்ஸ் நியூ லோகோக்கு வாய்ப்பு இருக்கா? எஸ், ஓ நியூ லோகோனா சேம் தான், டிஎன்னோட லோகோலேயே வந்து சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோடு வந்து வேறு ஒரு லோகோ வரும் 4.0க்கு. அது ஸ்னீக் பீக்காக முன்னாடி விடுவோம் நம்ம. 4.0 எப்படி இருக்குன்றது வந்து அந்த லோகோலேயே வந்து சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் இருக்கும். மேட்டர் ஓவர். ரிப்போர்ட்டர்ஸ்க்கு 4.0 வெயிட்டேஜா? வரட்டா மாமே, அடா பாவி உனக்கு வந்த வேலை முடிஞ்சா? இன்னும் நாலு கிலோ கிட்டால் மொத்தமாக வெளியே வந்துடும் போல. பேன் பாண்டியன் டே, இதெல்லாம் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சிருங்கடா. வைப்பா இல்லையா? இப்போ ஒன்றா கேளுங்கடா, வைப் தான்டா, எதுவுமே இருக்காதுடா. ஐயோ, யாரோ வண்டியில் ஏறி உட்காந்துருக்காங்க, எனக்கு கேட்போம். சார் 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 கேட்குதா? ஆ சொல்லுங்க சார், நீங்கள் தான் காப்பாற்றுனீங்க. ஆமாம், மண்டே வச்சு ரொம்ப நன்றி சார். ஓகே சார், உங்கள் பேர் நீங்கள் தான் பார்க்குறோம். என் பேர் வேதா தாத்தா சார், பசி பட்டினால வந்து இங்கே வந்து மயக்கப்பட்டு விழுந்துச்சா சார். ஓகே, சாப்பாடு தேவைப்படுதா? ஆமாம் சார், இருந்தால் கொடுத்துட்டு போங்க சார் ப்ளீஸ். பசி பஞ்சம் பட்னி சார். என்ன சார் இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் ஒரே ஒரு பர்கர் தெரியுங்க எங்கிட்ட இருந்து? உங்கள் பேர் எலான் மஸ்க். எலான் மஸ்கா சார்? சொல்லுங்க சார். எலான் மஸ்கா? ஆமாம் சார். ஓகே சார். சார் நீங்கள் இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட மாட்டீங்க, சும்மா டேப்லெட் இப்படி வச்சு தான் ஓட்டுறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், உண்மையா சார்? இப்படித்தான் சார் ரூமர் பரவிட்டுருக்கேன். ரூமரா? அது இல்லையா? சரி சார், அப்போ நான் கிளம்பட்டா? ம், உங்களை எங்கேயாச்சும் ட்ராப் பண்ணணுமா சார்? இல்லை, என் கார் இருக்குது. ஓகே 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 சார், தேங்க்யூ. அதை ஓட்டி பார்க்குறீங்களா? டிஃப்ரெண்டான கார் அது. அதுவா, ஓட்டி பார்க்கவா? ஓகே தேங்க்யூ. அப்போ உங்களுக்கு நான் ஓட்டிட்டு போயிடுவேனே. நான் அதை எடுத்துக்கிறேன். வீலிங் பண்ணுவேன். வீலிங் எந்த பட்டனை சார் அமுக்கணும்? ஸ்பேஸ் பார் அழுத்திட்டு ரேஸ் பண்ணுங்க. இப்போ என்ன சார் பண்ணணும்? W1 ஸ்பேஸ் பார் ஸ்பீடை அழுத்திட்டு ஸ்பேஸ் விடுங்க. இருக்குமே என்ன எடுத்துட்ட? முடி வெட்டியா டாக்டர்? எனக்கு ரொம்ப பாடி பெயினா இருக்கு டாக்டர், ஏதாச்சும் பண்ணி விடுங்களேன். ஓ சார், நினைச்சிட்டேன். எலான் மஸ்க் கடைசியா ஒரு வாட்டி என்ன வந்து கெமிஸ்ட்ரி டாக்டரா கத்துக்கயா? கத்துக்கறாரா? இப்பதான் பார்த்தேன் டாக்டர் இல்லை. என்னலே காப்பாத்தின லாஸ்ட் ஆலிவர் தான்.
நான் தானா? ஆசை சொல்ல வா. என்ன ஆசை சொல்லு. ஒரு பேட் வைப்ரேஷன் எடுத்தாப்ல இருக்கு. அப்புறம் சொல்லு. பேட் வைப்ரேஷனா? ஏய் எலான் மஸ்க் மேன், எலான் மஸ்க் மேன். ஆ எலான் மஸ்க்னாலே பேட் வைப்ரேஷன் தான். போறேன் பொருள் நியூ மொபைல் இருக்குமா? சூர்யா கேமர் கேவியூ 10 ஹாட் டாக். என்னடா நாய்க்கறி கொடுத்துருக்க? இது வந்து ஊரில் கடைக்காரெல்லாம் இப்போ கூட்டிகிட்டு பக்கத்து ஊர் போயிட்டான். இப்படி தான் இருக்கு. அப்படியா? எக்கனாமிக் கிரைசிஸ் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அதா இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஏன் எக்கனாமிக் கிரைசிஸ் மனை மிடி இடி இன்னெல்லாம் வரப்போகுது? வரப்போதா? டேய் உன்னை அந்த லேடி திட்டுதுறாதோ. சரி எங்கே போக போற? போச்சு, யாரோ சுடுறாங்கடா. டேய் இங்கே இருக்கிறது ஒன்றுதான், வண்டியில் ஏறுறது ஒன்று தான்டா. ம் சொல்லு. நான் பார்த்தது இப்போ தான் பார்க்குறேன். ஆமாண்டா, அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. யோ கிக்கு இருக்கானா? எடுக்க முடியல. நம்ம கடைசி ரேஸில் பார்த்தோமா? ம் சொல்லியா. ரேஸ் அப்போ பார்த்தோம்னு நினைக்கிறேன். நான் மேலேருந்து பேராசூட்டில் குதிக்கிற ரேஸ் இன்னைக்கு பார்த்தோம். ம் ஆமாம் ஆமாம், வாங்க போகலாம். வேறு எப்படி போகுது வாழ்க்கை? ஓஹோன்னு போகுது. ஓஹோன்னு போச்சா? ஓஹோன்னு போச்சு போச்சு போச்சு. ஆக்சுவலா என் பேர் பாப் மர்லி. இல்ல அப்புறம் ஒரு பேர் வண்டு முருகனா? வண்டு முருகனா? எனக்கு வண்டு முருகன் ஒரு புறம்போக்க தெரியும். அந்த புறம்போக்க பாத்திருக்கீங்க? பாத்திருக்கியா இல்லையா? அந்த புறம்போக்கு வந்து வெள்ளை ஷூ பத்து சட்டை மட்டும் போடல. அப்படியா? பட் அந்த புறம்போக்கு தானே அது. வேதா தாத்தா. ஓகே ரைட். தெரியும் என்னடா என்னடா, அவங்கள்ட்ட வண்டியை பிடுங்க முடியாதா? இந்த ஊருக்காரங்கெல்லாம் லாக் பண்ணிடுவாங்க. இந்த லாரிக்காரனை கூட பிடுங்க முடியாதா? இருங்க இருங்க, நானே கூப்பிட்றேன். ம்
லாஸ்ட் டே இன் சிட்டியா? ஆமாமாமாமா, வயசான பிசினஸ் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கணும். கைலாசில் கார் வாங்கி கொடுங்க. ஏடா உள்ளே இருக்கியா என்ன? என்னடா இது உள்ளே இருக்கேன்னு ஐடியா சொல்லு. நான் இவன்ட்ட மையான பூதியில் பூமியில் ஒரு கொஞ்சம் ஆள் இருக்காங்கன்னு பார்க்கலாம். யார்? துளசி மணி உள்ளே தான் இருக்காப்ல. பாரியா தூக்குங்க. உன்னையோட இந்த மந்திர சக்தியை வச்சு தூக்க வேணா. உட்காந்து மந்திரம் போடு ஃபஸ்ட்டு, அப்படியே தூக்கிறாதா? நம்ம தூக்கியும் புரோஜனம் இல்லை போலியா. அப்படியா? டேய் அவனாது டேய் ஃப்ராடு பேல. ஐயோ தப்பான திருத்திக்கிட்டோம் போலியா. ஏன் ஒரே நிமிஷம் சொன்னோடனே அவர் வெளியே கண்ணாடி போட்டுருவார் இல்லையா? கண்ணாடியா? எது துளசியா? தாத்தா லீக் ஸ்டீனிஸ் ஓப்பனிங் ஜூன் நியூ அப்டேட்ஸ் ஐஎம் பிளாட்ஃபார்ம் வெஹிக்கிள் டிசைனிங் ஓவர். எது ரகசியமாக பண்ணுறான்? ரகசியமாக அவனா? ம், அவன் பண்ணுவான். பட் நான் ரகசியமாக எதுவும் பண்ண மாட்டேன் தெரியும்ல. நான் ஆல்ரெடி கண்ணாடி தான் போட்டிருக்கேன். கண்ணாடி தெரியுதா இல்லையா? நானும் கண்ணாடி தான் போட்டிருக்கேன். அப்படியா? டே உன் கண்ணாடி ஆரஞ்சு கண்ணாடி, என் கண்ணாடி ஊதா கண்ணாடி. மேன் வித்தியாசம் இருக்குல்ல. படம் ஓடாது. ஓடாதா? இந்த ஹாலிடே செல்லாது செல்லாது. வருஷங்கள் எத்தனை ஆச்சு? வருஷங்கள் ரெண்டரை ஆயிடுச்சு. இப்படிலாம் நரைச்சிருச்சு. ரெண்டரை வருஷத்தில் எப்படி மேன் முடி நரைக்கும்? உங்களுக்கு உங்களுக்கு நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க போல இப்போ. ஆமாம் ஆமாம். எங்கடா போனான் அந்த பையன்? தெரில, ஏதோ கேள்விப்பட்டேன், திருப்பி வருதான். எது வருது? ஊர். எந்த ஊர்? எனக்கு தெரிஞ்ச ஊர். அதெல்லாம் எதுவும் வராது. வதந்தி. வதந்தியா? நான் இருக்கிற வரைக்கும் அதை வரவிட மாட்டேன். ஏன் அப்படி? அந்த அந்த கொடிய நோயை ஒளிச்சே தீருவேன். நீங்கள் குறுகுறுன்னு பார்த்தாலும் அதே தான் பதில். அந்த குடிய நோயை ஒளிச்சே தீருவேன். இது உன் மேலே சத்தியம், உன் தலை மேலே சத்தியம். சாக போகிறவனுக்கு சத்தியம் பண்ணி என்ன புரிஞ்சு? இப்போ தான் வந்தேன். ம், வந்து மூளை ஆன் பண்ணோடனே இதுதான் வந்து பார்த்தேன். ம், சரி இந்த ஊருக்குள்ளே மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக வர முடியாது. ஏன்? மற்ற ஊருக்கெலாம் விசா வேணுமா? இருக்கு. ம், வந்து போகணும் தோணல. ம், தோணாதில்ல அவ்வளோ சீக்கிரம். நான் கடந்த ஒரு 4 வருஷமாக உங்களை வந்து ஃபாலோ பண்ணுறேன். யார்? எங்கெல்லாம் போயிருக்கீங்க, எந்தெந்த ஊரில் இருக்கீங்க எல்லாம் எனக்கு தெரியும். நானா? சொல்லுவாப்ப நான் எந்தெந்த ஊரில் இருந்தேன்ட்டு. சொல்லிடுவேன். சொல்லடா பார்க்கலாம். நான் எனக்கே தெரியாத ஊர்லலாம் இருந்திருக்கேன்டா. வேதாத்தா தான் சும்மாவா? என்ன மேம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்க? சொல்லுங்க பங்காளி. ரேடியோவில் பேசுகிறானா? லைவை முடிக்கலான்னு பார்த்தேன். எனிஒன் தேர்? ஐயோ ஓவசில் டைப் பண்ண முடியலையே. எப்படா டைப் பண்ணுறது ஓவசில? ஹலே, இது எப்படி மேலே தலைக்கு மேலே அடிக்கிறாங்க? அப்படிதான் அடித்தேன், வரலையே. கேக்குதா? ஹலோ ஹலோ. ஐயா துளசி. ம், யார் இது? புது முகமா இருக்கு. இந்த ஊருக்கு வந்த முகம் இல்லையே அப்பெல்லாம். ஹேய், முடி போயிருச்சு. நீ ரொம்ப நாளாக வரலே, அதெல்லாம் உனக்கு தெரியல.
நான் இங்கே தான் இருக்கேன். ரொம்ப நாளா வரலையா? ஆமா, இந்த சக்கர ப்ரோ இந்த ஊர்ல இருக்க எல்லாத்தையும் கேளு, எனக்கு தெரியும்ல. நாளாச்சு. யாரு அபி கேமர் கில்மா? அபி கேமர் இல்ல. வந்து பிராட் பிராட் ஃப்ரம் ஓஜிஸ். ஓஜியா? போடு ரியல் ஓஜிஸா? ஹாஃப் an hour. நம்ம ஓஜிஸ் தான். ஓஜிஸ் இப்போதான் ஓஜிஸ் இடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்தேன். யாராச்சும் இருந்தால் சம்பவம் பண்ணலாம், உண்மையான அருமையா அப்படின்ட்டு. அது முந்தி அந்த காலத்தில் ஓஜிஸ் இருக்கும் போது பண்ணியிருக்கலாம். அப்போதான் பண்ண முடியாது. அப்போல்லாம் என்ன வெளி கொண்டு தேடிட்டு இருந்தாங்க. உனேவா? அப்போதான் கிரேசி ஒன் கேம் என்ன பண்ணிட்டான், ரேடியோவில் வந்து மெட்டா பண்ணி சொல்லிட்டான். அது சொன்னதுக்கு அப்புறம் பெஸ்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணி அவனுக்கு பேர் வாங்கி கொடுத்தாங்க. மிஸ்டர் துளசி. எதுல துளசி? துளசியா? துளசி தெரியாதா உனக்கு யாருன்ட்டு? ஆஹா, சரி. போலீஸ் தெரியுமா? இவன் போலீஸா? போலீஸில் போலீஸில் ஆம்பளையாக இருக்க மாட்டானே. ஏ, உன் பேர் என்ன மேன்? ஓ, நீ போலீஸ்னு சொல்லுங்க. நீ ரொம்ப நாளாக வரலையில, அதுக்காண்டி பனிஷ்மெண்ட். டே டே டே, கத்தி படுத்துக்கிட்டே வணக்கம் வைக்கிறான் பேர். முப்பதாயிரம் இருக்கா? தாத்தா ஐபியா? ஏய், கனெக்ட் ஐபி இதில் இருக்குடா, அவங்க டிஸ்கார்டில். ஐஃபோன் ஐஃபை மேக்ஸா 15 மேக்ஸா? ஓ, இதுல தான் முடிச்சிட்டா? ஓகே, சொல்லியா கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டியா? எங்கடா போன? அப்படியே இருக்கீங்க. அது பங்காளி இஸ் காலிங் அவுட் சைடு. பங்காளியா? ஓகே ஓகே. ஐயா, நான் துருபிடிச்ச கத்தி இன்னும் வச்சிருக்கேன். அந்த கத்தி தான் குத்தாது. ஏய், நான் போல குடுத்தேன், சும்மா இதே எங்கடா சொல்லி விட்டுறேன். எங்கடா காணாம போயிட்டேன். எந்த ஒரு இடத்துல அவர் பிடிக்க முடியல. யார? துளசியா தான். துளசி எங்கேயுமே பிடிக்க முடியாது. உங்களை கூட அங்கே இங்கேயும் லைட்டாக பார்த்தேன். துளசியில டோட்டல் தலைமுறை. இந்த சண்டை சச்சரவு இதெல்லாம் வேணான்னு முடியாது. அவன் குட்டு போயா மாறிட்டான்னு கேட்டா. இதெல்லாம் தேவையா? கேள்விப்பட்டேன். என்னது குட்டு போய்? போகுதில்ல, யாரு தும்புக்கும் போகுது. நம்ம வேலை பண்ணி போயிட்டு இருக்கோம். நானும் அப்படிதான். ரொம்ப நானும் அப்படிதான். தாத்தா சொல்றேன், குலம் வேணும்னு பாத்தியா? பரவாயில்லடா, இத்தனை பேர் சுத்தி சுத்தி சண்டை போட்டாலும் என்ன யாருமே கண்டுக்கல பாத்தீங்களா? குட் பாய்ஸ் எல்லாருமே. ஏன்டா ரொம்ப நேரம் படுத்து கிடக்குற? ரொம்ப நேரம் ஆயிடுது. அப்படியா? அப்படியா? இந்த டேஸ் இங்க அப்படிதான் போலதுக்கு. போலீஸ் ஒரு டேஸ் பண்ணிட்டா முடிஞ்சு பாத்துங்க. என்னாச்சு? 20 செகண்ட்க்கு எந்திரிக்க முடியாது. அப்படிதான் இருக்கணும். சாக் அடிச்சா உடனே எந்திரிச்ச அப்புறம் ஜூஸ் குடிப்போமா என்ன? ஆ, அப்படிலாம் இருக்கானா? சும்மா இருக்க. பேக்ல எல்லாம் பண்ணலாம். பாயிண்ட புடிச்சிட்டா வரட்ட. இன்னும் இருக்கானா? தரந்துலாமா? செட் இத மெக்கானிக் இத கடையா? இது பேக்ல என்ன இருக்குன்னா மெக்கரன் மெக்கரன் தரந்துருமா? கிளாஸ் கான்ட்ராக்ட். அந்த மாதிரி வச்சிருக்கேன். ரப்பர், வாஷ் பேன்,
இல்லை என்ன மூணு மணி நேரத்தில் மூணு மணி நேரத்தில் மழை வர போகுது. நீங்கள் இப்போ கடையை திறந்து யாருக்கு என்ன வைக்க போறீங்க நீங்கள் ரெண்டு பேரும்? ஓ பாபு எனக்கு எப்போ கிளிப் கொடு. நான் லெவல் 3 ஆ கன்ஸ்ட்ரக்டர்ல சொல்ல முடியாது. எப்போ வேணா இதுவே நடக்கலாம். நீ ஏதாச்சும் இது பண்ணிருப்பாடா, ஸ்கேம் பண்ணிருப்பாடா. ரெண்டு நாள் உட்கார்ந்து கன்ஸ்ட்ரக்டர் ஆனேன். எப்போ கிளிப்? நான் எந்த வேலையில இருக்கேன்னு எப்பறா கண்டுபிடிக்கிறது? நான் எந்த வேலையில இருக்க மாட்டேன். அது நானே ஒன் ஷாட் நான் இப்போ தரنا. நீ என்ன இப்போ வந்து ஒன் ஷாட் டபுள் ஷாட் கேடி? ஆ செக் ஐடி வருது. போடுங்க, அப்படி போடுங்க. இது பிளஸ் தான். என்னடா சோகமா இருக்கு பாட்டு போட முடியுமாடா? இங்க இப்போதான் வந்து ஏர்லைன்ஸ்ல கால் பண்ணாங்க. சரி, என்ன பண்ண போறங்களா? இப்போதான் ஊர்ல பிறந்தே வராத. யாரு? எல்லாம் போய் சொல்லிட்டு வந்துறேன். தப்பா பாதிக்கு வந்துட்டீங்க. பக்கத்து இல்லையா? பிறந்து வராருன்னா ஓகே தானப்பா, வரட்டும். உனே 22 ஓம் குழந்தைக்கு வச்சுவீங்க நீங்க? ஆமா, பிறந்த குழந்தையோட இங்க தூக்கிட்டு வந்துரு. அத சொல்லு. 22 பிறந்துட்டீங்க இப்படியே? 2022 இல்ல என்ன? யாருக்கு என்னதான் இப்படி வச்சாலும் ஒண்ணும் பண்ண கை விட்டு போச்சிடலாம். டேய் பூகு மார்லி, ஏதோ கெட்டவத்தில திட்டினா தானே நீ? இப்போ அவர் பேர் யாதாங்க? அவர் பேர் யாதா? பாவம் மாட்டார் பாப்பாண்டவரே. என்ன செத்து போயிடக்குறாங்க? இது என்ன டிக்கெட் யார் பண்ணதுன்னு எனக்கு தெரியும். ஏ இஎம்எஸ் வண்டிடா. என்ன பிரச்சனை உனக்கு? இங்க சொல்லு. ஏன்பா இங்க? என்னப்பா அந்த ஊருக்கு? நானும் டூரிஸ்டா போயிருக்கேன்டா. புரியல. நான் அந்த ஊர்ல இருக்கேன்டா டூரிஸ்டா. தெரிய உனக்கு தெரியாது சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா எனக்கும் தெரியாதுடா, சொன்னா லிங்க் பண்ண முடியாதுடா நாளைக்கு, புரிஞ்சுக்கோடா. இந்த வண்டி யாவ இருக்கா மேன்? இந்த வண்டி அங்க வச்சிருந்தோம் மேன், ரக்கூன்ல. ரக்கூன்? பழைய கனவு, பழைய ஞாபகங்கள் அப்பப்ப அந்த மெமரி கார்டு அழிஞ்ச மாதிரி அழிஞ்சிருச்சு. சீட் பெல்ட் எந்த பட்டன்றா? சீட் பெல்ட் பி பி தான். ஏன்னா காப்பாத்துறவனோட வண்டி தான் திருகிட்டு வந்தேன். ஆமாம், டக் அவன் எங்கே இருக்கிறான்? துளசி எங்கே இருக்கானா? சென் யூ யூ ஆ வாட்சிங் தாத்தா. நான் கண்ணாடி போட மாட்டேனே. அந்த மாதிரி வாட்சிங் இல்லை. எல்லா இடத்துலையும் டூரிஸ்டாக இருக்கீங்களா இல்லை தாத்தா வந்து எங்கேயா முளைச்சிட்டாரா? தாத்தா எப்படா செத்தாரு முளைக்கிறதுக்கு? தாத்தா சாகலை. ஆனால் வந்து திருந்திட்டார போலியா? திருந்திட்டாரான்னு தெரில. தாத்தாவோட பேரங்க பாதி பேர் இருக்காங்க திரும்ப இன்னும். அப்படியா சார்? அந்த திருட்டு பேல வண்டியில் ஏத்துங்க சார். கேட்டா ஸ்கேம் பண்றேன்றானுங்க, அதுக்கு ஸ்பெல்லிங் கூட எனக்கு தெரியாது சார். அந்த திருட்டு பேல வண்டியில் ஏத்துங்க சார், ஜெயில போட்டுருவோம் போயிட்டு.
ஸ்கேமுக்கு முழு காரணமே துளசி முடி தான். நமக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது என்ன ஸ்கேம் பண்றேன்னு. நான் வெளியேறணுமா? ஆமா வெளியேறங்க. அத ஓகே ரைட். உள்ள போட்டு எங்கயாச்சும் அரெஸ்ட் பண்ணி பாப்பு நீ வெளிய வா. பட்டாக்ஸ்ல அடிங்க சார். ஆமா வெளிய வா பாப்பு. ஒண்ணு சொல்லு சார், நீங்கள் எல்லாம் வெளியே வச்சீங்கன்னா இவன் வண்டி எடுத்து கூடிடுவேன். மோசமான ஆளுங்க. இல்ல 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 அது நான் பாத்துக்கிறேன். கப்பு ஓசி காப்பு தரேன், ஒரு கார் மட்டும் ஃப்ரீயா கொடுத்துறேன். சோ ஆடா எங்கடே காவல் வாங்க போலாம். வண்டி எடுறா பாரு. ஆமா என்ன ஐயோ ஏய் அங்க ஜெயிலுக்கு வந்து என்ன காப்பாத்துங்கயா? அப்படி நம்ம தப்பிக்கிறோம். ஏறி ஏறி ஏறியா கிக். கேனி ஒண்ணு எடுத்து கேரி பண்ணிக்கிறேன். கேரி பண்ணிக்கிறேன். கேரி பண்ணிக்கிறேன். எப்படி மேன் வண்டி பஞ்சர் ஆச்சு? ஏய் வண்டி கரதையா சுட்டிருக்கான் பாவம். போயிட்டான் அந்த மந்திரத்தெல்லாம் கொண்டு வராத. எங்கிட்டா போனா அதுக்குள்ள ஐசைட் மிஸ் பண்ணுவா? ஓகே அதுக்கு இவ்வளவு ஃபாஸ்டாவா? அட தூக்கிட்டு வாளே டேய் அந்த டாக் பாருங்க. அட பாவி எங்க டேய் உன் மந்திரத்தை வச்சு அப்படியே வண்டி திருப்பு மேன். இறங்கிட்டான்டா பக்கி. கான் நாட் டு தட் இன் எ சேஃப் ஜோனா. ஆமா ஐஎம்எஸ். ஓ கத்தி எடுக்க. டேய் நீ வண்டியை பரட்டுறதுக்குன்னா வெளியே வர மாட்டேன். வண்டியை பரட்டுற ம் ஆனால் இதே மாதிரி வண்டி வேணால் எடுத்து வர முடியும். பரட்டற முடியாது. ஓ போலீஸ் வண்டி இரு. ம் போலீஸ் போலீஸ் கார் போலீஸ் போலீஸ் வண்டி இரு மேன். போலீஸ் வண்டி புரியல. போலீஸ் வண்டி இருந்தால் எடுறா. ம் ஏய் என்னடா இந்த வண்டி எடுத்துருக்க? போலீஸ் வண்டினா இதா இருக்கு. அப்படியா? ஓ போலீஸ் வாங்க கப் பண்ணி கூட்டி வரணுமா? நானும் போலீஸா வர்க் பண்ணிருக்கேன். என்ன துளசி கடைசி ஐசி ட்ரெய்னிங் கிடைக்கிறியா? என்னது ஐசி ட்ரெய்னிங்? ஆ ஓகே. அப்படியே அந்த வண்டி ஸ்பான் பண்ணியா அவர் என்ன பொறுத்து பொறுத்து பார்த்து ட்ரங்க்ல போய் உட்கார்ந்துக்கறன்ட்டாரு. வேற வழி. இதே வண்டியா எடுங்க இன்னொன்னு. ஏய் என்னடா அந்த மனுஷன் உள்ள படுத்துக்கிட்டாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. டேய் மூக்கு இடிக்குதே டோர் சாத்த பின்னாடி. வண்டி ஓட்டறவன் தானே சாத்தணும். ஒரு சாத்தணும். இப்போ அவர்தான் சாத்தணும். லூசா இருக்கு. எவ்வளவு இழுத்து முன்னாடி உட்கார்ந்திருக்கான்தான் சாத்தணும். எப்படி வண்டி ஓட்டறவன் டிக்கி சாத்துவான்? இந்த ஊர்ல அப்படி சாத்தி இருக்காங்க சொல்லுங்க. வண்டி ஓட்டறவன் டிக்கி சாத்திட்டு இருந்தாவே கரெக்டா இருக்கும் எல்லாமே. இப்ப எப்படி சாத்துனா? கேக்கலப்ப பேசுறீங்க தாத்தா. இப்ப எப்படி சாத்துனா? அந்த பின்னாடி ஏதோ சாத்துனாரு. அப்படியே பாபே என்ன பீடியவே காணோம். பீடியவே காணோம். இம்மா நீ நம்பிக்கிட்டு இருக்க வரவாங்க நீ? ஓ எம்ஆர் பீடி இருக்கா? நான் எஸ்பிஜி பீடியில உட்கார்ந்து இருந்தே இவ்வளவு நேரமா. இத பாயிண்டா வண்டி இருக்கு நான் எடுக்கறேன். டேய் வண்டி இருக்கான்ப்பா யூ டர்ன் போடுப்பா. டேய் பாபு. ஆ ஓகே. வண்டி போலீஸ் வண்டி எடுறானா? இந்த வண்டி எடுத்து விடுறான். எங்கடா போயிட்டே இருக்க? முன்ன முன்ன போலீஸ் போனது இல்லையாடா. இங்கே தானடா குடிக்கடப்ப நீனு? இங்கதான் இங்க வந்த. இங்க வந்த? ஹலோ யா ஹலோ கேக்குதா தாத்தா? உங்க வண்டி திருப்பி உங்க வண்டி திட்டாங்க. டே அது என் வண்டி இல்லடா. பாபு எம்ஆர் பிடி போ. என் வண்டி மாதிரிதான் இருக்கு. ஏலே எம்ஆர் பிடி தேடிட்டு இருக்கேன். இப்போ யூ டர்ன் போடுறா. பிடி சொல்றீங்களா? பக்கி என்ன கைங்களா? அவன் சமாளிக்கிறான். இத்தனை வருஷமா இருக்கிறான் அந்த ஊருக்குள்ள.
எம்ஆர்பிடி எங்க இருக்குன்னு மேப்ல தேடிட்டு இருக்கா. எம்ஆர்பிடி இருக்குடா. ஒரே ஒரு வாட்டி நான் போடுதல் இருக்கேன். ஒரே ஒரு வாட்டி நான் போடுதல் இருக்கேன். யாருக்கு? லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். என்ன என்ன என்ன? நான் வந்து ரீமார்க் கூட எழுதிடுறேன் பாத்துக்கோ. ஆ அப்படி நீ பாட்டு. ஒரு போலீஸ் வண்டி தான வேணும். ஆமா. இவ்வளவு நேரம் அதான் தேடிட்டு இருந்திருக்கான். Kailaasa Reborn. Nice. Good memories. நார்மல் வண்டி எடுத்துக்கிட்டானா ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டான். என்ன வண்டி இது? கார்வெட். ஊர்லயே இதான் சீப் வண்டி. கார்வெட். எங்க காணா? அதுக்கு அடுத்து இருக்கிறது எடுத்துக்கிட்டான். பேரெல்லாம் மறந்துச்சு. ஐயோ. பாருங்க. எதுவுமே எனக்கு தெரியலையே. நாங்கள் ஒரு வண்டி. அந்த இது என்ன பொலேரோவா அது? ஆ இது பென்ஸ். இறங்க இறங்க. சரி தாத்தா. ம் சொல்றா. பாபா கார் எடுத்துக்கடா. என்னதுடா? காரோட நேம் தெரியாது. இருப்பீங்களா? இப்ப எடுத்து இதான் கார். நீ உன்னை பார்த்ததனால தான் இருக்கறேன். உன்னை வந்து இவனை வந்துட்டானேன்றதுனால தான். லாட்டி நான் போனும். இந்த மூஞ்சியை நல்லா குத்து பாறேன். தாடியில இருக்குல அதெல்லாம் சேவ் பண்ணனும். காலைல மீட்டிங் இருக்கு. ஓஹோ. ஓகே ஓகே. ஓ டாடா பை பை. ம் நீ என்ன பண்ணப் போற? நானும் போயிரேன். ம் எந்த ஊர்ல மீட்டிங்? சோ வந்து கோயம்புத்தூர்ல. சென்னை பட்டினம். ஓ சென்னைக்கு போறீங்களா? ஆமா. சென்னை பட்டினம் போறீங்களா? ஆமா. அப்படி ஒரு ஊர் இருக்கு. விசாலம் தேவல்ல. டிக்கெட் எடுத்தா போறோம். அங்க போயிருவீங்க? காலையில போயிட்டு சாயங்காலம் வந்துருவேன். எங்க 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 ஸ்டே பண்றீங்க ப்ரோ? ஆ எங்க ஸ்டே பண்றீங்க? சென்னைல? ஸ்டேல இல்ல. காலையில வந்துட்டு நைட் ரிட்டர்ன் ஆயிடுறேன். அதான் ஒரு வாயை கடிக்கிறேன். T/car-னு போட்டு ஏதாச்சும் ஃப்ளைட் நேம் போட்டோம்னா ஸ்பான் ஆகும். எடுத்துட்டு காலையில் போயிட்டு சாயங்காலம் ரிட்டர்ன் வந்துடுவேன். ரெண்டு மணி நேரம் தான் வேலை. அதனால் போயிட்டு வந்துடுறேன். சரி மீட் பண்ணலான்னு பார்த்தேன். ம் பண்ணுவோம் பண்ணுவோம் பண்ணுவோம். அடுத்து மீட் பண்ணுவோம். மீட் பண்ணிட்டு எப்போ? சூன் சென்னைக்கு பக்லவா சாப்பிட போகலான்ட்டு இருக்கேன். டக்கரு டக்கு இது பெலிட்டோ பேல வேதா தாவிட்டு அங்க போயிடலாம். பெலிட்டோ பேல வேதா தாவிடா? தெரியாதா? இந்த உசிலம்பட்டி. உசிலம்பட்டியா? இப்ப பெலிட்டோ பே இங்க பெலிட்டோ பேல தான் இது. ஏய் இரு அவன்ட்ட சொல்லிட்டு போயிடலாம்டா. ஏய் பைடா. ஐயா கேக்குதா? மீட் பண்ணலாம் அப்புறம். பை 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 பண் பண்ணுங்க. அவன் கிளம்பிடுவேன். ஆ ஓகே பை. அவங்க கிளம்பா. பலிட்டா வேலை எங்க வேதாத்தா வீடு இருக்கு? டேய் அதுக்கு முதல்ல நீங்க ரிப்ளை பண்ணிட்டு போங்க. என்ன ரிப்ளை? பலிட்டா வேலை எங்க வேதாத்தா வீடு இருக்கு? டேய் நம்ம அங்க ஒரு இடத்துல நின்னு பேசுவோம்லடா அந்த கேரேஜுக்கு பின்னாடி. ஆமா அது அங்க தானடா நம்ம. நீ தான்டா மறந்துட்ட. நான் கிடையாதுடா. ராஸ்கல் கட்டா இவரு விட்ட பார்த்து விட்டுறது. அதா கடைக்கு போய் சேவ் பண்ணீங்கன்னா வீடு வந்து உங்களது இல்ல. பலிட்டோவே பச்சை மத்தோடது இங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. சரி நீ எப்ப லைவ் போடுற? ஆலாம் இப்ப கம்மி கம்மியா? இன்னைக்கு நீ போடுவேன் எதிர்பார்த்தோம். இல்லை இல்லை. அது என்னமோ தெரியல மேன். ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆயிடுச்சு. அதான் இன்றைக்கி வந்துட்டேன். டக்கரு தாத்தா ஆஃப்டர் லைவ் போடுறதோட பார்க்கவே தான் தாத்தா ஜாலியாக இருக்கு. டேய் இப்படி சொல்லிட்டா அப்புறம் ஒன்ட்டு ஒரு சேனல் இருக்கு அதனடா பண்ணுவேன் பக்கி. ஆனால் யாவும் இருக்கா நம்ம வந்து போடும்போது ஜாலியாக இருக்கும். அப்போ டேய் நான் சொன்னேன்ல இந்த லாஸ்ட் டேக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஒரு கெட்டு மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம்னு அன்னைக்கு சொன்னேன் உன்ட்ட. இவர்கிட்ட எம்டிஎஃப்டியும் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒர்க்கில் நம்ம எதுவுமே ஃபோக்கஸ் பண்ண முடியலடா. பயங்கர பிஸி ஆகிட்டேன். அப்புறம் இன்னைக்கு லாஸ்ட்டுன்னு சொன்ன உடனே எனக்கு அச்சுச்சோ நம்ம ஏதோ பிளான் பண்ணோம் ஏதாச்சும் அப்படின்ட்டு. ஐ திங்க் திருப்பி வந்தால் நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறேன்?
என்னது இந்த ஊர்தான். ஆனா அவங்க பிசினஸ்ன்ற கான்செப்ட் கொஞ்சம் அது வேற மாதிரி பண்ணலான்னு பண்ணது தெரியல. தே வில் ரீஒர்க் அண்ட் தென் கம் பேக். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். என்ன நான் இந்த டயத்துக்கு 9 மணிக்கெலாம் தூங்கலாம்னு நினச்சேன். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பணுமேன்றதுக்காண்டி. நல்லா இருக்குது காரு. இந்த மாதிரி தான் ஸ்பீடு கரெக்டாக இருக்கணும் எல்லா காலம். நம்ம அதே மாதிரி டேஸ்ட் பண்ணால் அந்த டைமிங்கும் அதே மாதிரி இருக்கும். என்ன சொன்னாங்க? வாபை காலம்னா 750 தான் அப்படி சொன்னாங்க. காலம்னா 300 தான் ஒரு காலத்தில் ஒருத்தர் சொன்னார். ஓகே, விளக்கமத்தால் அடிக்க வேண்டியதுனடா சொன்னவனே. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கு கணக்கு கணக்குன்னு ஒருத்தர் இருக்கா. அதனால அது பண்ணாததுனாலே நிறைய இது வந்து அதுக்கு அவ்வளவு நேரம் உட்கார் அப்பவே அதை பண்ணியிருந்தா அவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கவே தேவை. அதுக்கு ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட தான் கேட்கணும். இது ஸ்னீட் ப்ரோ, இது வந்து மிட் நைட் லைவா? டே நான் மிட் நைட்ல இன்னைக்கு தூங்கினேன். அவரு போய் சொல்றாரு ரெஃபரி, அவரு போய் இந்த இடமா இந்த இடம் தான் கைலாசா ப்ரோ. முடிஞ்சு நிப்பாட்டு. ஒரே ஒரு தீமட்டம் இருக்கா? ஒரே ஒரு தீமட்டம். அது அதுதானே உன்னோட அஃபயரு தெரியுண்டாடி. கரெக்டாக அதை மட்டும் விட்டு இந்த கூட்டத்துலேயும் நீ தப்பிக்கிற தப்பிக்கிற மாதிரி தானே அடிக்கிற. நீ பாரு கடைசி வரைக்கும் அதை மட்டும் நீ டேய் இங்கே பாரு, அவ பின்னாடி இருக்கிற நீ வந்து முன்னாடி அடிச்சுக்கிட்டு இருக்க. ஓகே தாதா, பை பை. பை பை டாடா. பை பை. டக்கர் அட்மினா ப்ரோ. கைலாச இருக்கும்போது, கைலாச ஃபஸ்ட்டு இருக்கும்போது டக்கர்லாம் ஒன் ஆஃப் தி அட்மின் தான். அட்மின்னா க்ளோஸ் டு சர்வர் டீம் அப்படின்ற மாதிரி. ஓகே ரைட், மணி 9:00 ஆயிடுச்சு. நான் ஒரு ஹாஃப் அன் அவர் தான் பிளான் போட்டேன், அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே ஃபைன். அது டக்கரும் இவன் வண்டு வந்ததுனால தான், இல்லாட்டி அது நம்ம சும்மா உள்ளே வந்துட்டு சும்மா ஒரு ட்ரிபியூட் மாதிரி பேசிட்டு போயிடலான்னு தான் நினச்சேன் நான். டைம் ஆயிடுச்சு, இனி எப்போ வருவீங்களோ. வரேன் மேன், வரேன் 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 வரேன். பாய் பாய் சூர்யா பாய். நான் இது எஸ்டிஆர்பி விளையாடும் போது கூட லைவ் போடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். டைமிங் கிடைக்கல, உள்ளே வந்து விளாடுவேன். விசியில் உட்காந்து ஒர்க்கும் பார்க்கணுமா, அதனால் அதுவும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஒர்க்குனா நான் பேசிக்கிட்டு இருப்போம் அவ்வளோதான். நான் என்ன ஒர்க் பார்க்க போகிறேன், எது எப்படி பண்ணலாம் அப்படின்ற டிஸ்கஷன் இருக்கும். பாண்டா ஹைடா டக்கர், குட் நைட் குட் நைட் குட் நைட். எல்லாத்துக்கும் குட் நைட் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு. தத்தாட்டியன் எப்போ? ஜூன் மிட்டில் வந்துருண்டா தனுஷ் தாத்தா. அதே மாதிரி எஸ்டிஆர்பி லைவ் போட்டால் பரவாயில்ல. ஸ்ட்ரீம் லேப்ஸ் 3.0 கமெண்ட் பண்ணுதான் நம்மளுக்கு. டக்கரு கம் லைவ்
லைவ் வருவான் ஐ திங்க். மேபி நம்ம அவன் ஒர்க்கு அதெல்லாம் செட்டில் ஆகிட்டு ஒர்க்கோ இல்லை வாட் எவர் அவனோட கேரியரில் செட்டில் ஆகிட்டு டெய்லி ஒரு ஒன் ஹவர் கண்டிப்பாக லைவ் போட சொல்லி நானே டார்ச்சர் பண்ணுவேன் அவனை. ஏன் அப்படின்னா ஏன் இப்போ நாளாக ஒர்க் பண்ணிட்டு தானே இருக்கேன், நாளாக லைவ் நான் போடலை பட் போட்டுட்டு தானே இருந்தேன் ரெகுலராக. ஸோ நானுமே ஈவினிங் வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வந்து லைவ் போகலான்னு இருக்கேன். தாத்தா நான் தான் டிஎன் ஸ்ரீகுமார் டிடிஎஃபா டிஎன்ஆர் என்ன சிட்டி ப்ரோ கைலாசாடாது இதில் டிஎன் வருதுன்னு சொன்னீங்க தாத்தா, எதில் டிஎன் வருதுன்னு சொன்னீங்க தாத்தா, ஃபைவ் எம்ல டே திருப்பியும் கேட்குறீங்க பார்த்தீங்களா என்னை கொடுத்து விட்றதுக்கு. சரி நம்ம லைவ் முடிச்சிடலாம், அடுத்த லைவில் பார்க்கலாம். பை பாய் டாடா பை பாய். நாளைக்கு கொஞ்சம் வேலையில் இருக்குது இல்லாட்டி அப்படியே நம்ம வந்து எஸ்டிஆர்பி விளாண்டுருக்கலாம், யூயூவில் போய் ஃபன் பண்ணிடலாம், நம்மளே என்னைக்காச்சும் லைவ் வரோம் அதெல்லாம் பண்ணிடலாம் தான். பட் இன்றைக்கி வந்து அதற்கான எனக்கு அதுக்கான நேரம் இல்லை, நான் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, மெயினாக சேவ் பண்ணணும் நாளைக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங். யோசிச்சு பாருங்கள், ஒரு மீட்டிங் காண்டி இங்கேருந்து கிளம்பி சென்னை போயிட்டு சென்னையிலேருந்து சேம் டே ஃப்ளைட்டில் வரேன் அப்படின்னா மீட்டிங் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ பை பாய். ஸோ ஆல்வேஸ் வந்து லவ் ஃபார் கைலாசா வந்து இருக்கும். ஸோ சீக்கிரம் வந்து அவங்க வந்து திருப்பி வந்து அந்த செர்வரை அப் பண்ணுவாங்க வித் நியூ கான்செப்ட்ஸ் அண்டு நியூ எனர்ஜியோட. ஸோ அப்போ நம்ம வந்து உள்ளே விளாட்லாம். டீஸ்லேசி வேவ் டூவா? அது மாதிரிலாம் வெரிங் பண்ணதே கிடையாது நான் எந்த லைவ்லையுமே. ஒரு டைப்பால் இருக்குது. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் தாத்தா, கண்டிப்பாக மேன். ஸோ டேக் கேர், பை பாய், நல்லா பத்திரமா இருங்க. பேசிட்டு இருக்கேன்டா, நாளைக்கு எப்படி மீட்டிங்ல பேசுறேன்.